بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. عبد الرحمن بن الأشعث அவருடைய படையை வந்து என்ன அப்படியே ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய அந்த இதுக்கு எதிராக திரட்டுறாரு. முதலாவது வந்து அப்துல் மலிக் பின் மர்வானை பையத்து கலையிறது அப்படின்ற பகுதி அதில் இருக்கலை. அப்துல் ரஹ்மான் அஷ்ஹத்தோட ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை நீக்கணும் அப்படின்ற ஒரு பகுதி தான் என்ன செய்து இதில் இருக்குது. ஆனாலும் மக்கள் வந்து அந்த உலமாக்களும் இதில் நிறைய பேர் ஆதரித்ததுக்கு காரணம் என்னென்னா, ஏற்கனவே வந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய அநியாயங்கள் அளவு கடந்து உலமாக்களை பாதிச்சிருந்ததுனால அவங்க இதனுடைய ரிசல்ட்டை யோசிக்காமல் அதிகமான உலமாக்கள் என்ன செஞ்சாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் குறிப்பிட்ட நல்ல சில உலமாக்கள் வந்து இதில் கவனம் எடுத்தாங்க, இது வந்து இதனுடைய மகால் இதனுடைய விளைவு மிச்சம் மோசமாக இருக்கும், இதுவும் அதாவது ஹாரிஜிகளால் ஏற்படாது விட்டாலும் நடக்கிற செயல்பாடு குருஜியுடைய விளைவுகள் என்ன ஏற்படுத்தும் அப்படின்னு யோசித்தாங்க. சிலருடைய அதாவது உரைகளெல்லாம் மக்களை தூண்டுற மாதிரியே அன்றைக்கு அமைஞ்சுது. அதில் ஆமிர் இப்னு வாசின் அல் கினானி பேசுகிறாரு, நல்ல ஹத்தீபாக இருந்தார். ஃபைன் அல் ஹஜ்ஜாஜ வல்லாஹி மா யராபிக்கும் இல்லா மாரா அல் காயில் அவ்வல் இதா கால் அலி அஹி எஹ்மல் எஹ்மில் அப்தக அல் அல் ஃபரஸ் ஃபைன் ஹலக ஹலக் ஒன் நஜா ஃபலக் அப்படின்னு. அதாவது உனது அடியான வந்து நீ வந்து குதிரையில் ஏற்றி யுத்தத்துக்கு பயன்படுத்திக்க, அவன் அழிஞ்சா ஹலக ஹலக் அழிஞ்ச மாதிரி இருக்கும், வ இன் நஜா அவன் தப்பினாட ஃபலக் அதனுடைய லாபமெல்லாம் உனக்கு வந்து சேரும், அவனுடைய லாபமெல்லாம் உனக்கு வந்து சேரும் அப்படி என்று மக்களை வந்து இந்த வார்த்தைகளை தூண்டி தூண்டி இந்த அடிப்படை தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் எங்களைய படை அணியில் என்ன செய்கிறாரு யூஸ் பண்ணுறாரு. நாங்கள் அழிஞ்சா அழிஞ்சது, நாங்கள் வெற்றி பெற்றோம்னா அவனுக்கு தான் லாபம் என்ற அடிப்படையில் தான் இதை யூஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்ல சொல்ல மக்கள்லாம் என்னது அதாவது இந்த மாதிரி அதாவது திரற ஆரம்பித்தாங்க. யாரும் அப்துல் மலிக் பின் மர்வான ஹலீஃபால நீக்கிறது இல்லை, அதாவது ஹஜ்ஜாஜ் இந்த மாதிரி இது அதாவது வளர ஆரம்பித்த உடனேயே அதாவது கடைசியில் வந்து முஹல்லபிபுன் அபி சுஃப்ரா என்ன செய்கிறாருனா ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. முஹல்லபிபுன் அபி சுஃப்ரா வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் வந்து என்ன செய்ய அதாவது இந்த யாருக்கு இபுல் அஷத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் இதில் வந்து என்ன செய்ய வேண்டாம் இறங்க வேண்டாம், இது ஒரு பெரிய பாரிய விளைவுகளை என்ன செய்யும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு முஹல்லப் சொல்கிறாரு, நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டே இறங்க வேணாம், இராக்கில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இப்படி தான் ஆகும். ஆரம்பத்தில் பெரிய என்ன மலை குச்சி மாதிரி அந்த உச்சி அந்த சிகரத்தை தொடும், அதுக்கப்புறம் என்னது அப்படியே சின்ன பின்னமாயிரும், அதனால் நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்துல் ரஹ்மான் அஷ்ஹத்தும் முஹல்ல சொல்கிறது கேட்கல, ஹஜ்ஜாஜின் யூசுஃபும் என்ன செய்யலை கேட்கவில்லை. இதுக்கு பின்னால் வந்து என்ன அதாவது ஒரு மாரக்கத்து ஜாவியான்னு ஒரு யுத்தம் நடக்குது. நான் கொஞ்சம் சுருக்கமாக போகிறேன். ஜாவியான்னு சொல்கிற ஜாவியான்ற மூளை பகுதிகளுக்கு சொல்கிறேன், இப்போ சாதிலியா தரிக்க ஜாவியான்னு வச்சுருப்பாங்க ரைட்டா, ஒரு மூளையில் ஒதுங்கிக்கிறதுக்கு என்னது அதுக்கு சொல்கிறது. என்றாலும் இந்த இடத்துல வந்து ஜாவியான்ற இடத்துல என்ன செய்து ஒரு யுத்தம் நடக்குது, அதாவது பசராக்கு பக்கத்தில், ஜாவியான பசராக்கு பக்கத்தில். அப்போது அந்த யுத்தத்தில் வந்து அப்துல் ரஹ்மான் அஷ்ஹத் வந்து வெற்றி பெறார். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை தோற்கடித்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் அதை படையோடு ஓடுற அளவுக்கு என்ன அப்துல் ரஹ்மான் அஷ்ஹத்துடைய படை வந்து அந்த இடத்துல வெற்றி பெறுது. வெற்றி பெற்று என்ன அதாவது என்ன பசராக்குள்ள நுழைஞ்சிருது. அப்துல் ரஹ்மான் அஷ்ஹத்துடைய படை வந்து பசராக்குள்ள என்ன செஞ்சது நுழைஞ்சிருது. அப்போது இப்போ அப்போ தான் இவர் யோசிக்கிறார், யார் ஹஜ்ஜாஜ் அரே முஹல்லப் சொன்னார் அவசரப்படாதீங்க, அவங்க தானாக என்ன செஞ்சுருவாங்க முதலாவது சின்ன பின்னமாக கட்டம் ஏற்படும் என்று சொன்னது என்ன அப்போ தான் என்ன செய்யுது அவருக்கு தெரிய வருது. இதற்கு அடுத்தபடியாக பசராலிருந்தும் நிறைய மக்கள் என்ன செஞ்சிடறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் அவங்கள வந்து எல்லாம் யுத்த திட்டமிடலாம் பெருசாக இல்லை, அப்துல் ரஹ்மான் அஷ்ஹத்துக்கு இருந்ததுக்கு அவங்களுக்கு இல்லை, ஆனாலும் இந்த ஹஜ்ஜாஜை நீக்கணும் என்பதற்காக ஒரு பெரும் திரளாக மக்கள் என்ன செஞ்சிடறாங்க இதில் வந்து அதாவது திரண்டு விடுகிறார்கள். அடுத்த இலக்கு வந்து என்ன அதாவது கூஃபா, அடுத்த இலக்கு கூஃபா என்ற அளவுக்கு என்னது அதாவது போகுது. இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு அதாவது ரவுஹிபுனு ஜிம்பான்னு சொன்னனே அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறார் அப்துல் மலிக்கு, இந்த இடத்துல ஹஜ்ஜாஜ் தான் பிரச்சனை ஆகிதா ஹஜ்ஜாஜை நீக்கி விடுங்கன்னு. அப்போ உடனே அதாவது மர்வான் முஹம்மது இப்னு மர்வானையும் அடுத்தது வந்து அதாவது முஹம்மது இப்னு மர்வானையும் அடுத்தது அப்துல் அசீஸ் இப்னு மர்வானையும் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பேத்து பேசுங்க, என்ன பேசுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹஜ்ஜாஜ் தான் பிரச்சனையாக இருந்தால் ஹஜ்ஜாஜை நீக்குகிறோம், லெட்டர் போகுது ஹஜ்ஜாஜுக்கு,
என்ன போது ஹஜ்ஜாஜுக்கு ஹஜ்ஜாஜ் நாம் என்ன செய்கிறோம் நீக்கிறோம். அதே இடத்துல அப்துல் ரஹ்மான் அஷாத் ஹஜ்ஜாஜ் என்னென்ன என்னென்ன பொறுப்பில் இருந்தாலும் அது அத்தனை பொறுப்பு யார் பொறுப்பு அப்துல் ரஹ்மான் பின் அஷாத் பொறுப்பில் வைக்கிறோம் அப்படின்றாங்க. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கமாயிருச்சு. இருந்தும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் அப்துல் மலிக் பின் மர்வானுக்கு செய்தி அனுப்புறாரு, இந்த மொழி உங்களுக்கு பொருத்தம் இல்லை, இப்படித்தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னாங்க. அப்போ சயீத் இப்னு ஆஸ் வாலியை கூஃபாலி இருந்து நீக்கினாங்க. நீக்கின பிறகும் உஸ்மான் எல்லாம் கொல்லத்தான் போட்டாங்க, அவ்வளோதான் நடந்துச்சு. எனவே இவங்களுக்கு நீங்கள் சரணடைய வேணாம் என்று சொல்லியும் அப்துல் மலிக் பின் மர்வான் இல்லை இதான் முடிவு அப்படின்னு அனுப்பிட்டார். ஹஜ்ஜாஜ் அமைதியாயிட்டார். அந்த இடத்துல அதான் ஹஜ்ஜாஜ் வந்து தன்னை இவ்வளோ பெரிய தாகத்தை இருக்கிற இடத்துலையும் அந்த அதாவது தன்னோட தாகத்தை வந்து என்ன செய்யலை விட்டு கொடுக்கல. அப்போது இது வந்து ஹஜ்ஜாஜுக்கு வந்து திருப்பி இப்படி வந்த பின்னால் இருந்தாலும் அங்கே உள்ளுக்கு ஒரு ஒரு முரண்பாடு வருது. அப்துல் ரஹ்மான் அஷ்ஷாத் அணியில் இப்படி செய்வோம், எங்களுக்கு ஹஜ்ஜாஜ் தானே முக்கிய நீக்கிறது முக்கியம் அண்டு, இல்லை இல்லை அப்துல் மலிக் பின் மர்வானும் என்னது இந்த அணியாத்துக்கு துணை போனவர் தான் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் அஷ்ஷாத் வந்து அப்துல் ரஹ்மான் அப்துல் மலிக் பின் மர்வானையும் என்ன செஞ்சிட்டாரு ஹிலாபத்திலிருந்து நீக்கி தன்னே ஹலீஃபாவை பயிர் செஞ்சுக்கிட்டார். அப்போ கொஞ்சம் பேருக்கு என்னது இது இலக்கு என்ன செய்யுது மாறி போகுது, இந்த இலக்கு மாறி போகுது அப்படின்னு விளங்கிச்சு. இதனால தான் அதாவது முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் 30,704 இலக்கத்தில் வருது முத்தர்ரிஃப் இப்னு ஷிஹீர். நான் ஏற்கனவே நேற்று சொல்லிக்கிறேன், இந்த ஃபித்னாவை ஒதுங்கி வாழ்ந்த மனிதர் அவர் சொல்கிறார், வல்லாஹி லக்கத் ராபனி அம்ரான், எனக்கு ரெண்டு விஷயம் சந்தேகமாயிட்டு, ல இன் தஹர இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அஷ்ரஃப் வெற்றி பெற்றால் லா யகூமு லில்லாஹி தீன், நிச்சயமாக மார்க்கம் நிலை பெறாது, நிச்சயமாக மார்க்கம் நிலை பெறாது, நோக்கம் வேறு அப்படின்றார். வல இன் துஹிர அலஹி, அவர் தோற்கடிக்கப்பட்டால் லா யஸாலு அதில்லத்தின் இலா யௌமில் கியாமா, இவங்களோட இழிவும் நீங்கள் அது மறுமை வரைக்கும். அவர் வெற்றி பெற்றால் மார்க்கமும் நிலைக்காது, நோக்கம் அவரோட வேறு. அவர் தோற்கடிக்கப்பட்டால் இவங்க இழிவானவர்களாக இருந்து அதிலே நீங்க மாட்டாங்க. ரெண்டுமே என்ன எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனையான சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அப்துல்லா இபின் ஷஹீர் சொன்னதாக முத்தரஃப் இபின் ஷஹீர் சொன்னதாக முசன்னஃப் இபின் அபி ஷைபால் என்ன செஞ்சு பதியப்பட்டிருக்கிறது நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அடுத்ததாக வந்து இப்போ இது எடுத்து காட்டப்பட்ட உடனே அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலையா, அப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபே என்ன திருப்பியும் என்ன அதே முடிவில் நிற்கிறாரு. அதோடு என்ன அதாவது மறுபடி இன்னொரு யுத்தம் என்ன செய்து ஆரம்பமாகுது. அந்த யுத்தத்தின் பேர் வந்து தீருல் ஜமாஜிம், தீருல் ஜமாஜிம். ஒரு செய்தி ஒன்று வரும் வந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் வந்து அப்துல் ரஹ்மான் வசதுக்கு அனுப்பினதா ஜமாஜிப் ஜம் ஜமான்னு சொல்கிறது வந்து என்னது மண்டை ஓடுகள்னு அர்த்தம். தீருல் ஜமா ஜிம்மண்டா தீரன்னு சொல்கிறது இந்த அந்த ஹஜ் இந்த அதாவது இப்போ ஜுரஜி சம்பவத்தில் வருமே ஒரு அப்படி கட்டி வணங்குறது ஒரு ஒரு துறவிகள் கெட்ட இடம் அதுக்கு பேர் தான் அது. அப்போ அப்படி அந்த அந்த தீருல் ஜமாஜிமன் அந்த ஏரியாவுக்கு பேர் அதில் கூட்டிட்டார். அப்போ ஹஜ்ஜாஜ் எழுத எழுதுனதாக வருது, நீ புத்தியுள்ளவராக இருந்தால் நீ இருக்கிற இடமே உன்னை விரட்டிருக்கணும், நீ பிரிக்கிறதே மண்டையோடுகள் ஏரியாவில் தான் என்ன செய்கிறாய் இருக்கிறாய் அப்படின்னா நீ அழிய போகிற இடத்துக்கு என்ன அதையாளம் ஒரு சகுனம் மாதிரியான ஒரு வார்த்தை என்ன செய்கிறார் ஹஜ்ஜாஜ் சொல்கிறார். ஹஜ்ஜாஜ் நல்ல நல்ல ஒரு இடத்துல இருக்கிறார், அது எப்படியோ திருப்புறதுக்கு அந்த மனசில் ஒரு வீக்கம் உண்டாக்குறதுக்கு என்ன அந்த செய்தியை ஹஜ்ஜாஜ் அனுப்பினதாக ஒரு செய்தி வருது. இப்போ இந்த தீருல் ஜமாஜிமில் நடந்த அந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 83 ஹிஜ்ரியில் ஆரம்பிக்குது. இது 83 ஹிஜ்ரியில் ஆரம்பிக்குது எப்போன்னு சொன்னால் ஜமாதால் ஆஹிரால், முடியுது எப்போன்னா ஷாபானில் வழங்கிற பல மாதங்கள் என்ன செய்து வழங்கிட்டால் இது நடக்குது. அதாவது ஒரு ஒரு ஜமாதுல் உஹ்ரா ரஜப் ஷாபான் அப்போ கிட்டத்தட்ட 2.5 மாதங்களுக்கு மேலே கண்டினியூஸாக என்ன செய்யுது இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. இதில் வந்து 80 முறைக்கு மேலே தாக்குதல் நடக்கிறது, அதாவது 80 வக்கா நடக்குது இல்லைங்களா, அது ஒரு அணி அணி திரண்டு திரண்டு அடிக்கிறது வந்து 80 முறைக்கு மேலே என்ன செய்ய நடந்துச்சு, அது சிஸ்டம் அது எப்படியெல்லாம் நடந்ததுன்னு வருது. இதில் வந்து அவர் தோக்கடிக்கப்படுறார், யார் அப்துல் ரஹ்மான் அஷ்ஷாத் வந்து இதில் தோக்கடிக்கப்பட்ட உடனே அந்த இப்போ உலமாக்களும் அங்கே கை செய்தோம் எல்லாருக்கும் என்ன ஹஜ்ஜாஜ் வந்து இப்போ அதுக்குன்னு ஒரு பழி தீர்க்கணும்னு நடக்கும். அதோட இவர் என்ன செஞ்சிடறார் இப்னு அஷ்ஷாத் வந்து நேர சிஜிஸ்தானுக்கு ஓடி ரித்மில் மன்னன் போய் சேர்ந்துடுறாரு. நிலைமை பார்த்தீங்களா, ரித்மில் மன்னன் போய் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிறாரு, சரணடைஞ்சிரு ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் மாதிரி, அப்போ நான் உங்களை யுத்தம் செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன் நான் உங்களோட வந்து என்ன செஞ்சிருவேன் சேர்ந்துருவேன் அவரும் அடைக்கலம் கொடுக்குறார். அடைக்கலம் கொடுத்தோன்னே ஹஜ்ஜாஜ் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் லெட்டர் அனுப்புகிறார், நீ வந்து அப்துல் ரஹ்மான் அஷாதை என்கிட்ட ஒப்படைக்கலை என்று சொன்னால் நான் வந்து மில்லியன் கணக்கான மக்களோட வந்து என்ன செய்வேன் அதாவது அந்த பிரதேசத்தை நான் கைப்பற்றிடுவேன். நீ வந்து உடன்பட்டியன்னு சொன்னால் 7 வருஷம் நான் அதை நெருங்க மாட்டேன், அந்த பிரதேசத்தை 7 வருஷம் நெருங்க மாட்டேன். அப்போ இந்த சப்ஜெக்ட் அவருக்கு வந்த உடனே 2 செய்தி வருது, அப்துல் ரஹ்மான் அஷாத் அதாவது மேலுக்கு ஏறி தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு வருது, அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. தற்கொலை செய்கிற அளவுக்கு ஒரு கோலையால் என்ன செய்யலை இருக்கலை,
அந்த ரித்வில் மன்னர் என்ன அவரை கொன்று அவரோட தலையை ஹஜ்ஜாஜுக்கு அனுப்பி வச்சான்னு வருது. துரோகம் இழைத்தால் என்ன கடை என்ன அதை துரோகம் இழைக்கிறதும், ரெண்டாவது அந்நியர்களை நம்பி போய் சரணடைகிறதும் ரெண்டுமே ஆபத்துன்றது என்ன செய்து காட்டுது. 85 இவர் கொல்லப்படுறார். அப்போ 83 தான் நடக்குது. இவர் அங்கே ஓடினதால் 2 அங்கே அடைக்கலம் இருக்கிறார். 2 பிறகு 85 இவர் என்ன செய்கிறாரு கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டு தலை அனுப்பிவிக்கிறார். தலை அனுப்புறதுன்றது ஒரு அன்றைக்கு ஒரு பலம். என்னன்னு சொன்னால் இவர் கொண்டாரா இல்லையா என்றது தபாலில் வந்தாலும் நம்ப இயலாது. பொய்க்கு கூட என்ன கொண்டு சொல்லலாமன்றதுக்காக இப்படி ஒரு சுண்ணத்தை என்ன செஞ்சுட்டாங்க ஏற்படுத்தி விட்டாங்க. அது வந்து ஒரு ஒரு அசிங்கமான ஒரு இதுதான். ஆனால் எல்லாருமே செய்கிற ஒரு வளமையை என்ன செஞ்சது இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதோடு அதாவது அப்துல் ரஹ்மான் அசதுடைய அந்த புரட்சி வந்து என்ன செய்யுது அந்த இடத்துல முடிஞ்சிட்டு. இதுக்கு பின்னால் யார் யார் புரட்சியில் இப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய கொடூரம் அதிகமாகினது இந்த இடத்துல இருந்தான். ஆங்காங்கே இருந்தாலும் கொடூரம் அதிகமாகினது இந்த இடத்துல இருந்தது. இந்த உலமாக்களை டார்கெட் பண்ணி இவர்களெல்லாம் இந்த புரட்சியில் சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லி என்ன செய்யார் செய்த ஆரம்பித்தார். இப்போ இந்த இடத்துல அதாவது இவர்த இதில் வந்து பங்கு கொண்ட கொஞ்சம் உலமாக்கள் அனஸ்ரதியுல்லாஹ்வுக்கு ஆர்வம் ஊட்டினாங்க. அப்துல் ரஹ்மான் அசத்துல படையில் செய்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டினாங்க. ஆனால் அவர் வந்து கலந்து கொள்ளல. வயது மாதம் முதிர்ந்த நிலையில் இருந்ததுனால் அவர் கலந்து கொள்ளவில்லை. அதே போல் அதாவது சலீம் இப்னு அஸ்வத் அல் முஹாரிபி அப்படி என்றவர் இவர் வந்து யௌமு ஜாவியால் என்ன செஞ்சிட்டார் கொல்லப்பட்டு விட்டார். அதாவது பசராவுக்குள்ள நுழையிறதுக்கு அந்த அந்த பீரியடில் என்ன செஞ்சிட்டார் அவர் கொல்லப்பட்டுட்டார். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா நேற்று நாம சொன்னோம். அபு லைலா வந்து சஹாபியோட மகன் அப்துல் ரஹ்மான் லைலா முக்கியமான ஃபக்கீஹ் அறிஞர்கள் ஒருவர். இவர் வந்து என்ன செஞ்சார்னா ஃபுராத் அதாவது யூப்ரட்டிஸ் நதியை தாண்டி போகிற டைமில் கொல்லப்பட்டுட்டார். அதாவது அதில் யுத்தத்துக்காக அல்லது தப்பி போகிறதுக்காக அதில் இறங்கின டைமில் குதிரையோடு என்ன அவர் அங்கே கொல்லப்பட்டார். உங்களுக்கு தெரியும் யூப்ரட்டிஸ் டைக்ரஸ் நதி வந்து என்ன செய்யும் அதாவது இந்த சிரியா அந்த துருக்கி இந்த போர்டர்கள்லேருந்து அது அப்படி வரும் வணங்கிட வந்து ஈராக்கில் அப்படி வந்து இந்த அதாவது இந்த டைக்ரிஸோட யூப்ரட்டிஸ் வந்து இணைஞ்சிடும். அதுக்கு பின்னால் அது போய் அந்த அரேபியன் சீரை போய் என்ன செய்யும் மிக்ஸ் ஆகும். அது உங்களுக்கு பார்த்தா அது விளங்கும் வணங்கிட்டா. அதுக்கு நடுப்பகுதியே ஒரு பெரிய தீவு மாதிரி தான் என்ன செய்யும் அது இருக்கும் தரைப்பகுதியில் கொஞ்சம் இருந்தாலும். அடுத்தது வந்து அப்போ இவரும் வந்து இவர் மிக முக்கியமான பங்காளராக தான் ஆர்வம் ஊட்டுறவராக இது இமாம் ஷாபி வணங்கிட்டா. இமாம் ஷாபி வந்து அதாவது அந்த ஹஜ்ஜாஜ் வந்து பொறுப்பெல்லாம் கொடுத்துருந்தார். படை அணிகளுக்கு என்ன சம்பளம் கொடுக்கறது அந்த மாதிரி பொறுப்புலாம் இருந்தார். அவர் போகலை. வந்து அந்த சையீதுல் குர்ரா நீங்கள் குர்ராக்கள்ட தலைவர் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அவரை தூண்டி அவரை என்ன வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ அதுக்கு பின்னால் என்னது ஷாபி வந்து மறைஞ்சு இருந்தார். யாருக்கு ஹஜ்ஜாஜ் மியூஸ் கூப்பிட்டு ஆனால் ஹஜ்ஜாஜ் மியூஸ் கூப்பிட்டு யஹா இனி என்னை துரோகம் இழைத்தவன்லாம் சொல்கிறாரு. ஆனால் மன்னிச்சு விட்டார். ஷாபி என்ன செஞ்சார் மன்னித்து விட்டார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்தது வந்து சயீத் இப்னு ஜுபைர். சயீத் இப்னு ஜுபைருடைய செய்தி தான் மிகவுமே என்ன பிரபல்யம். சயீத் இப்னு ஜுபைர் வந்து தூண்டக்கூடியவராக இருந்தார், பங்கு கொண்டார். அதுக்கு பின்னால் வந்து என்ன அதாவது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் காலங்கள் வந்து பல வருடங்கள் வந்து ஒளிஞ்சி என்ன செஞ்சார் போய்கின்றிருந்தார். இப்போ 85 முடிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட 94 வரைக்கும் அவர் ஒளிஞ்சிக்கிறார். ஒவ்வொரு ஊடுகளாக ஒவ்வொரு இடங்களாக மறைஞ்சிருந்தார். கடைசியில் என்ன மக்காவுடைய பொறுப்பாளர் வந்து என்னது அவரை பிடிச்சி ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் அனுப்பினார். இப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் அவரை கொண்டாடு வருது. இதில் நம்ம ஆரம்ப உரைகளில் வந்து இப்படித்தான் கொண்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி என்ன செய்யும் வரும். அவரை வந்து ஒரு பெரிய நீளமான ஒரு செய்தி ஒன்று வரும். அவர் குரான் வசனங்கள் ஓதி காட்டுறது, கிபிலா பக்கம் ஓத திருப்புறது, அப்புறம் வச்சு அறுக்கிறதுன்னு ஒரு 2-3 பக்கத்துக்கு வரும் அறுக்கு. அந்த செய்தி வந்து முன்கரான செய்தின்னு இமாம் தஹாபி என்ன செய்கிறாரு அது சொல்கிறார். நம்மளும் ஆரம்ப ஸ்பீச்சுகளில் வந்து என்னது அதை சொல்லிக்கிறோம். அது உருக்கமான ஒரு சம்பவமாக இருக்கும் அப்போ சொல்லிப்போம். ஆனால் அது மிச்சமே முன்கரான இப்படித்தான் கொன்றார் அப்படின்னு வரக்கூடிய செய்தி வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸாக அதில் வந்திருக்கிறது பார்க்கவே நம்ம விளங்கணும். அது போய் 3 பக்கத்துக்கு எழுதலாம் வணங்கிற அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக வந்திருக்குது. எனவே அது வந்து என்னது ஒரு முன்கரான ஒரு செய்தி. ஆனால் கொன்றார் சயீத் இப்னு ஜுபைர் என்ன கொண்டார் அப்படின்னு செய்தி பார்ப்போம். சயீத் இப்னு ஜுபைரும் மிகவும் என்னது வீரமாக அவருக்கு முன்னால் என்ன இருந்தார்ன்றதை நம்ம பார்க்குறோம். சயீத் இப்னு ஜுபைர் கொல்லப்பட்டு சில நாட்களில் அல்லது சில மாதங்களில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் மரணித்து விட்டார் நினைக்கிறா. அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜாஜ் இப்னு இந்த சயீத் இப்னு ஜுபைருடைய அந்த துவா தான் எனது பழிச்சது. நம்ம அப்படி சொல்ல இல்லாத எல்லா உலமாக்களுடைய எல்லா அணியாக இழைக்கப்பட்டவர்களுடைய துவா தான் அவருக்கு என்னது அதை பழித்து இருக்க வேண்டும். இருந்தாலும் அவருடைய மரணம் வந்து மோசமான ஒரு மரணமாக என்ன செய்யல இருக்கல ஒரு வயிற்று வழியில் என்ற சிலவங்க வயிற்றில் கேன்சர் வந்ததுன்னு சொல்கிறாங்க நினைக்கிட்டா. அப்படி ஒரு மரணம் அவருக்கு வந்ததை தவிர ஒரு மோசமான ஒரு மரணமும் என்ன செய்யலை வரல. அல்லாஹு ஹசீபுஹு அல்லாஹு தாலா தான் அவருடைய கணக்கு பார்க்கக்கூடிய ரப்புல் ஆலமீன். அடுத்ததாக வந்து
இதுல குறிப்பாக காரிகள் குர்ஆன மனநம் விட்டவங்க அவங்க நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருந்தாங்க குர்ஆனுடைய நாலேஜ். அதனால ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வந்து குர்ஆனை விரும்பக்கூடியவராக இருந்து குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடியவராக இருந்தார் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர்களே அதில் இருந்ததுனால என்னது நிறைய குர்ஆக்களும் அதில் என்ன செஞ்சாங்க கொல்லப்பட்டார்கள். இந்த ஃபித்னா வந்து தவிர்த்திருந்த உலமாக்கள் நம்ம இதில் வந்து தவிர்த்திருந்த உலமாக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது நம்ம பார்க்குற முக்கியமான உலமாக்களை நம்ம சொல்கிறது வந்து நம்ம அறிஞ்ச பிரபல்யமான உலமாக்கள் இருக்கிறாங்க. ஹசனுல் பசரி முதலாவது வந்து இமாம் ஹசனுல் பசரி வந்து என்ன செய்யலை இதில் கலந்து கொள்ளவில்லை. அவர் கடுமையான ஒரு அதாவது எதிர்ப்புலையும் ஹசனுல் பசரி வந்து நிறைய ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செஞ்சுக்கிறாரு நேரடியான மோதல்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு. இருந்தும் கூட சில நேரங்கள் ஹசனுல் பசரி அழைச்சி அவருடைய எதிர்ப்பு தன்மையை அடக்கிறதுக்காக என்ன செஞ்சுக்கிறார் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் முயற்சியெல்லாம் எடுத்துக்கிறார். இருந்தாலும் அந்த நேரத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வந்து எதிர்த்தரப்புடைய அட்வைஸ் பவராக இருக்கிறது அதுவும் இருக்கும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்புடைய நிறைய இதில் பார்க்கலாம். அப்போ ஹசனுல் பசரி ஒரு தடவை கேட்குறாரு ஹஜ்ஜாஜ் உங்களுக்கு ஆதம் கடையில் எத்தனை மன்னர்கள் எத்தனை கவர்னர்கள் வந்திருக்கிறாங்க கசீர் என்றார் ஹஜ்ஜாஜ் நிறைய பேர் அவங்க எங்கே நிற்கிறார் தஹ்தலார் பூமி கீழே என்றார் அவ்வளோதான் ஹசன் பசரி என்னது அமைதியாகிறாரு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் எதுவும் சொல்லலை சரியா திரும்பிட்டார் ஹசனுல் பசரி. இந்த மாதிரியான உபதேசங்கள் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்புக்கு மிகவும் அழுத்தமாக பேசினவர்கள் ஹசனுல் பசரி ஒருவர். ஹசனுல் பசரியை ஏதோ ஒரு வகையில் என்ன அதாவது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வந்து தண்டிக்க இயலாமல் இருந்துச்சு ஏதோ ஒரு காரணங்கள் அவரை என்ன செஞ்சு தடுத்து கொண்டிருந்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து இதில் தவிர்த்தவர்களில் மிக முக்கியமான உலமாக்கல்ல ஜாபிர் இப்னு ஸைத் அபுஷா தான் நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன் ஓமானில் இவரை தான் என்ன செய்வாங்க அதாவது இபாதைகள் வந்து ஃபக்கீஹாக என்ன செய்வாங்க எடுப்பாங்க. உண்மையிலே அப்துல்லா இப்னு இபாதை பின்பற்றி தான் இபாதியாக்னு சொல்லப்படும். ஆனால் இவங்க ஃபிக்ஹில் வந்து ஜாபிர் இப்னு ஸைத் தான் என்ன செய்வாங்க உட்படுத்தி சொல்வார்கள் அவர் ஓமானில் இருந்தவர் அப்படின்றதும் ஒரு காரணமாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதே போல் வந்து அபு கிலாபா அல் ஜுர்மி அதுபோல் அவர் வந்து சயீத் இப்னு ஜுபைருக்கு வந்து என்ன மிகவுமே எனது விமர்சிச்சுக்கிறது நீங்கள் இதில் கலந்து கொண்டீங்கன்னு சொல்லி மிகவும் சொல்லி கொண்டிருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ சயீத் இப்னு ஜுபைர் கேட்டுக்கிறாரு அல்கமாவே என்ன செஞ்சுக்கிறாரு அலியோட சிஃபின் யுத்தத்தில் இருந்துக்கிறாரு அப்பயே நீங்கள் இதில் என்ன செய்யலை இருக்கையில் சயீத் இப்னு ஜுபைர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு எனது மண்லனா மிஸ்ரோ அலிபின் அபி தாலிப் வரை ஜாலி அலிபின் அபி தாலிப் போன அவரை போனவங்களை இப்போ அறிகிறான்னு கேட்குறாரு நான் நிற்கிறதுக்கு அப்படின்னு அப்துல் ரஹ்மான் அசதுக்கு பின்னால் கூறுறதும் அலிக்கு பின்னால் கூறுறதும் ஒன்றல்ல அப்படின்னு அல்கமா சயீத் இப்னு ஜுபைரோட வாதிக்கிறார் அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். அதே போல் அய்யூப் சிஹ்தியானி நான் ஏற்கனவே சொன்ன மிக சிறந்த அறிஞர்கள் ஒருவர் அவரும் என்ன செய்யலை இதில் அதாவது கலந்து கொள்ளலை. தலக் இப்னு ஹைர் அவர் என்ன செய்யலை கலந்து கொள்ளலை. அதுபோல் முத்தரஃப் இப்னு அப்துல்லா அஷ்ஷிஹைர் முக்கியமான ஃபக்கீஹ்களில் ஒருவர் அவர் இதில் என்ன செய்யலை கலந்து கொள்ளலை. அதே போல் ஹைதமா இப்னு அப்துல் ரஹ்மான் முக்கியமான ஃபக்கீஹ்களில் ஒரு கலந்து இப்னு சீரின் முகமது இப்னு சீரின் அவர் என்ன செய்யலை இதில் கலந்து கொள்ளவில்லை. ஹசனுல் பசரி வந்து என்ன அப்துல் ரஹ்மான் அஷ்ஷதுடைய அந்த ஃபித்னா வந்து என்னது மிகவுமே விமர்சித்தார் வணங்கிட்டா இது வந்து என்ன பொருத்தம் இல்லாத ஒரு இதை விமர்சி ஆனால் நடுநிலையான ஒரு மனிதராகவும் இருந்தார் ஹஜ்ஜாஜுடைய அடியாயங்களையும் என்ன செஞ்சார் விமர்சித்தார் அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து இவர்கிட்ட வந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் பற்றி கேட்ட டைமில் எத்துலு கிதாப் அல்லா அல்லாவுடைய வேதத்தை ஊதுகிறாரு ஒய்யாயுது வாதல் அபரார் நல்ல மக்களுடைய உபதேசமாக என்ன செய்கிறாரு உபதேசம் செய்கிறார் ஒய்யு தாய்மு தாம் ஏழைகளுக்கு உணவளிக்கிறாரு ஒய்யு உதிர் உசத் சிதக் உண்மையை மட்டும் என்ன செய்கிறாரு பேசுகிறாரு ஒய்யப் திசு பதுசல் ஜெப்பாரின் என்னது அடக்கியாளக்கூடியவர்களுடைய அந்த புடியை என்ன செய்கிறாரு பிடிக்கிறாரு அதாவது நல்லதும் செய்கிறாரு இதுவும் செய்கிறார் முக்கியம் ஒய் உதிர் உசத் உண்மையை என்ன செய்வார் பேசுவார் மோசடிக்கலை. காலு ஃபமா தரா ஃபில் கியாமி அலஹிப் அவருக்கு எதிராக யுத்தம் செய்யறது பற்றி என்ன சொல்கிறீங்க இத்தகொல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் தூபு இலஹி எஃபிக்கும் ஜோரஹு அல்லாவை பக்கம் நீங்கள் தௌபா செய்யுங்க அல்லாஹ் அந்த தௌபாவின் மூலமாக அவருடைய அநியாயத்தை உங்களுக்கு என்ன செய்வான் தடுப்பான் என்று சொல்லி ஹசனுல் பசரி என்ன செஞ்சார் சொன்னார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே போல் வலா தௌபாவை கொண்டு தான் இதை நம்ம மாற்றணுமே தவிர இது அல்லாவுடைய அதாபு உங்களுக்கு கிடைச்சிக்கிறது அதை வந்து சைஃபால் என்ன செய்கிற வாழால் மாற்ற முடியாது தௌபாவை கொண்டு தான் நீங்கள் மாற்ற வேண்டும் என்ற கருத்தில் என்ன செய்கிறார் இருக்கிறார். ஹசன் பசரிக்கு அதாவது ஒரு சகோதரர் இருக்கிறார் சயீத் இப்னு அபில் ஹசன் சொல்லி அவர் யாரோட இருந்தார் அந்த அப்துல் ரஹ்மான் அஷ்ஷதுல புரட்சியில் கலந்து கொண்டார் இந்த சயீதுன்னு சயீத் அல் பசரி சயீத் அல் பசரி என்றவர் என்ன செஞ்சார் அதில் கலந்து கொண்டார் அப்படின்றது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே போல் அதாவது விலகி கொண்டவர்களில் இன்னும் நிறைய நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க ஹைர் எனவே 94 சயீத் இப்னு ஜுபைருடைய அந்த மரணதண்டனைக்கு போகிற வேறு யாரும் என்ன செய்யலை கொல்லப்படவில்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே இது மிக முக்கியமான ஒரு படிப்பினை அப்துல் ரஹ்மான் அஷ்ஷதுடைய
இருந்தோம். ஹவாரிஜியில் படிப்பினை பெறுறதோடு ஹவாரிஜி சிந்தனையே இல்லாமல் ஆட்சிக்கு எதிராக கிளம்புறதுங்கன்னு அதுலையும் நம்ம கவனமாக இருக்கணும். இலக்குகளற்ற ஒன்றாக போய் கடைசியில் நடக்கிறது அணி. ஏன்னா அங்கே வந்து உஸ்மான் ரதிலாங்களை இருந்துட்டு நம்ம யாருக்கு எதிராக கிளம்புறோம், அங்கே உஸ்மான் ரதிலாங்க இருக்கிறது. நல் ஆட்சிக்கு எதிராக கிளம்புற ஆக மோசமானது ஏன் தெரியுமா, நல்லவரிந்தா அவரை கொண்டுருவோம், கெட்டவரிந்தா எங்களே கொண்டுருவாங்க. இது ரெண்டும் தான் என்ன செய்யுது, நடக்கிறதே தவிர நீக்கினவங்க குறைவு. அப்படியே நீக்கினாலும் இருக்கிறவங்க யாரை கொண்டு வர்றதுன்னு இலட்சியம் இல்லாமல் அதுக்குள்ளே சண்டை பிடிச்சிருவோம். அதுதான் சொல்கிறார் என்னது முத்தர்ரீஃப், அவர் வெற்றி பெற்றால் மார்க்கம் நிலைக்காது, அவர் தோல்வி அடைஞ்சால் இழிவு என்ன செய்யாது போகாது. இந்த ரெண்டு நிலைகளுக்குள்ள தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க இருக்கிறீங்கன்னு சொல்கிறது. இதெல்லாம் படிப்பினைகள், எங்களுடைய வாக்கு எல்லாம் நம்ம எப்படி செயல்படணும் என்பதற்கான படிப்பினைகள் அப்படின்றத பார்க்குறோம். எனவே இந்த பெரிய ஒரு புரட்சியை அடக்கின பின்னால் பலம் என்ன செய்யுது மக்களுக்கு, அதுக்கு பிறகு திருப்பி எலும்பண்டம் என்ன செய்யாது உண்டு வராத அளவுக்கு என்ன செஞ்சினாரு அடக்கி விட்டார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரி, அதுக்கு பின்னால் நிறைய உளமாக்கல் வந்து கவலைப்பட்டார். கலந்து கொண்ட உளமாக்கல் வந்து இந்த இலக்குகளை தெரியாமல் நம்ம என்னது அதாவது கலந்து கொண்டோமே அப்படியே தல்ஹா இப்னு முஸர்ரிஃப் சொல்கிறாரு, அதாவது நான் அதில் கலந்து கொண்டேன் என்னது நான் வந்து அதில் கலந்து கொண்டாமல் இருந்திருக்க வேண்டுமே இப்போ என்ன செய்கிறேன் நான் வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஒரு முக்கியமான குலாசான்னு சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு அடுத்தது பார்ப்போம் என்னென்னா இப்னு தைமியா சொல்கிறாரு அதாவது அம்மா ஹதத மின் ஃபித்தரின் வகாத் இஜ்திஹாதி மின் பஅதி அஹ்லில் இல்மி வஸ்ஸலாஹ், நல்ல மக்கள் மூலம் நடந்த சில ஹுரூஜிகள் இருக்குது, அது ஹாரிஜியா சிந்தனை இல்லை மட்டும், ஆனால் நல்ல மக்கள் மூலம் நடந்த சில ஹுரூஜிகள் இருக்குது. ஹுரூஜில் ஹுசைன் பின் அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் பின் அலி கிளம்பி சென்றது. வ ஃபித்னத்து ஹுரூஜி அஹ்லில் மதீனா, மதீனா வாசிகள் கிளம்பி சென்றது. வ வகாத்தில் ஹர்ரா, அதுக்கு பின்னால் ஹர்ரா யுத்தம் நடந்தது. வ ஃபித்னத்து இப்னுல் அஷ்அத், இப்னுல் அஷ்அதுடைய அந்த அதாவது அதாவது ஆட்சிக்கு எதிரான அந்த அந்த அதாவது புரட்சி. இதனால தான் வலிஹாதா இஸ்தகர்ர மத்ஹபு அஹ்லி சுன்னா, இதனால தான் அஹ்லு சுன்னாவுடைய மத்ஹப் அதுக்கு பின்னால் 80 செச்சங்களுக்கு பின்னால் இஸ்திக்ரார் ஆகிட்டு அலா தர்கில் கிதால் ஃபில் ஃபித்னா, ஃபித்னாவுடைய காலப்பகுதியில் யுத்தம் செய்யாமல் இருத்தல். இதை நிறைய சஹாபாக்கள் ஏற்கனவே கடைபிடிச்சிட்டாங்க. அப்துல்லா இப்னு உமர், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, இம்ரான் இப்னு ஹுசைன், அபூதர் அல் கிஃபாரி, அபூ பர்ஸத் அல் அஸ்லமி, இப்படி என்ன நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அதை கடைபிடிச்சிட்டாங்க. லில் அஹாதீத் ஸஹீஹ தாபிதான் நபி ரசூலுல்லாஹி வழியாக நிறைய ஹதீஸ்கள் வருது. வசார்பு யத்குரூன ஹாதா ஃபி அகாயிதிஹிம், அதுக்கு பின்னால் தங்க அகீதா நூக்கல்லையும் இதை என்ன செஞ்சாங்க எழுத ஆரம்பித்தாங்க. அதமுல் ஹுரூஜ் வயாமுரூன பிஸ்ஸபரி அலா ஜௌரில் அஇம்மத்தி வதர்கி கிதாலிஹிம், அவங்க அநியாயம் செஞ்சால் பொறுமையாக இருக்கிறது தான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறாரு இந்த கிளம்பி சென்ற ஒருவருடைய தர்ஜுமாக கீழே, கான யாரால் ஹுரூஜ பிஸ்ஸைஃபி அலா அஇம்மத்தில் ஜூர், அநியாயக்கார ஆட்சியாளருக்கு எதிராக யுத்தம் செய்யணும்னு கருத்தில் இருந்தார். வஹாதா மதஹபுல் லிஸ்ஸலஃபி கதீம், ஆரம்பகால சலஃபுகளுடைய மதுஹபாகவும் இது இருந்தது. அப்படின்னா ஆரம்பகால சலஃபுகளுக்கு இது ஒரு கருத்தாகும். இவங்களே ஹாரிஜியாகலாம் என்ன செஞ்சிடக்கூடாது, ஹவாரிஜ் லிஸ்ட்ல இதான் என்ன செஞ்சிடக்கூடாது சேர்த்திடப்படாது. அவங்களுக்கு அந்த கொள்கையெல்லாம் இல்லை, ஆட்சியை துலும நீக்கணும்ன்றத தவிர இந்த ஃபத்வா லிஸ்ட் ஒன்று அவங்கள்ட்ட என்ன இல்லை. வலாக்கின் இஸ்தகர் அல் அம்ரு அலா தர்கி தாலிக், அதுக்கு பின்னால் அது பிழையானது என்றது எல்லா அறிஞர்களாலையும் ஒரு இஜ்மாவாக என்ன செஞ்சது முடிவெடுக்கப்பட்டது. லிமா ரஅஹு அஃதா இலா அஷத் மின், மோசமான விளைவுகளை இது ஏற்படுத்துவதனால. ஃபஃபி வகாத்தில் ஹர்ரா வகாத் இப்னு அஷ்அத் தீரல் ஜமாஜிப் வாங்கிட்டா, இவைகள் எல்லாவற்றிலும் கைரிஹிமா இலதுன் லிமன் தத்தப்பர், யார் சிந்திக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அதில் படிப்பினைகள் என்ன உண்டு. இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன செய்கிறாரு இதை முடிக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். வாங்கிட்டா இதுக்கு பின்னால் தான் முதலாவது முர்ஜியா கொள்கை உருவாகுது. இதை சார்ந்து தான் முர்ஜியா, அதுக்கு இர்ஜா உல் ஃபுகஹான்றாங்க, ஃபுகஹாக்களுடைய முர்ஜியா கொள்கை அப்படின்னு. ஃபுகஹாக்களுடைய முர்ஜியா கொள்கைன்னா சொல்லளவில் முரண்பாடு வந்துச்சு, அதனுடைய ரிசல்ட் வரலை, சொல்லளவில் சில முரண்பாடுகள் வந்துச்சு. சொல்லளவில்னா ஹஜ்ஜாஜ் வந்து முஸ்லீமா, இப்போ இப்போ என்ன செய்யற ஹஜ்ஜாஜ் வந்து முஸ்லீமா அப்படின்னு வந்து, ஆமாம் ஹஜ்ஜாஜ் முஸ்லீம் மூமின் தான், அதாவது உலகமகா பாவியும் ஹஜ்ஜாஜ் உண்டு, அதாவது இந்த உலகமகா மூமினாக உள்ளவரும் ஹஜ்ஜாஜும் உண்டு, உலகமாக பாவி உண்டு என்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. மூமின் தான் முஸ்லீம் தான் கிளம்ப தேவையில்லாமல் சிந்தனை வந்து இந்த பக்கத்துக்கு போயிட்டார். ரிவர்ஸில் விளங்கிட்டா போய் என்ன அவங்களுக்கு எதிராக கிளம்பக்கூடாது, பிதத்துல் இர்ஜா வந்துச்சு, அதுக்குள்ள ரிசல்ட் வரலை. கேட்க கேட்கத்தானே பிதத்து வளரும். அடுத்தவர் கேட்பார் அப்போ என்ன, அப்போ மலக்குமார்கள் இவங்க உண்டான ஒருத்தர் கையில் கேட்பார், ஒருத்தர் திருந்தி வருவார், இன்னொருத்தர் ஓண்டுருவார், அப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ந்து விளங்கிட்டா, அப்போ நபிமார்களுடைய மான ஹஜ்ஜாஜ் ரீமான உண்டான ஒருத்தர் கேட்பார், விளங்கி ஒருத்தர் தீர்ந்துருவார், இன்னொருத்தர் ஆமன்றுவார், அடுத்த விதத்தை ஒருத்தர் விளங்கிட்டா, இப்படி தான் அது டெவலப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாருமே மூமின்னு சொல்லிடணும் அப்படின்ற விதத்தில் இருஜா இந்த காலத்தில் தான் என்ன உருவாகுது. நான் இது சம்மந்தமாக விரிவாக முர்ஜியா கொள்கை சம்மந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சுக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். முர்ஜியா கொள்கைன்றா என்ன, ஈமானுக்குள்ளே அமல் வராது, ஈமான்டா உண்மைப்படுத்தல் மாத்திரம், ஈமான் கூடாது
குறையாது. ஈமான்ல இன்ஷா அல்லாஹ்னு சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் நான் மூமினுன் நினைச்ச கூடாது, சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கே சந்தேகம் வரும் இல்லையா, இன்ஷா அல்லாஹ் மூமினுன் நினைச்ச கூடாது, சொல்லக்கூடாது. இதெல்லாம் இந்த இர்ஜா கொள்கைக்குள்ள வரும். அது இர்ஜா சம்பந்தமாக நம்ம தனியாக பேசிக்கிறோம். இது சம்பந்தமாக என்னது சில செய்திகள் என்னது வந்திருக்குது. ரைட், இதோட எனது அந்த ஃபித்னத் அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு முழுமையான அந்த ஆட்சி பகுதி என்னது, அவருக்கு முழுமையாக ஒரு நல்ல ஒரு அதிகார பலம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்தது ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய பகுதியில் வந்து, அதாவது ஹைர் இந்த இந்த இதுக்கு பின்னால் இவன் வருஷத்துடைய ஃபித்னாவுக்கு பின்னால் ஒருத்தர் வாராரு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் வந்து சொல்கிறாரு, எனது சகோதரர் வந்து அஷ்ரஃபித்னால இருந்தார், அதுக்காக எனக்கு வர வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சுட்டு தடுக்கப்பட்டுட்டு அப்படின்னு ஹஜ்ஜாஜ் சொல்றாரு. அப்படித்தான் ஒரு சகோதரர் சேர ஃபித்னாவால் இன்னொரு சகோதரருக்கு என்ன செய்யும், தடைப்படத்தான் செய்யும். அதை நீங்க அனுபவிக்க வேண்டிய ஒன்றுதான் அப்படி என்னது அதை அப்படி பதில் சொல்றாரு. அப்போ அவர் அதுக்கு திருப்பி சொல்றாரு, அப்படி இல்லையே, நீங்க எனக்கு என்ன செய்யணும், அதை தரணுமே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான்றாரு. அப்போ ஹஜ்ஜாஜ் கேட்கிற அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி என்ன சொல்றா அப்படின்னு கேட்கிறார். சொல்றாரு, காலு யா அய்யுஹல் அசீஸ், யூரா யூசுப் ஓதி காட்டி ஐயோல் அசீஸ், அதாவது என்னது அதை கவர்னரே, இன்னலஹு அபன் ஷேகன் கபீரா, பின்யாமீனுக்கு ஒரு வயது போன ஷேக் இருக்கிறாரு, திருடுறதுக்கு பதிலாக எங்களில் ஒரு ஆள் என்ன செய்ய நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்றார். அப்போ அவர் பதிச்சு காலம் ஆதுல்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அண்ணா ஹுத இல்லாமன் வஜதினா மதா அண்ணா இந்தஹூ, யார் திருடுறோ அவரை தான் நம்ம என்ன செய்யணும் வைக்கணும், அடுத்தவரை நம்ம அதில் குற்றம் சாட்டுறதுன்னு பில இன்னா இதன் பாலிமும், நாங்கள் அநியாயக்காரர்கள் ஒருவராக இருந்துருவோம்னு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் சொல்கிறார். உடனே அந்த அந்த இதுகளை கொடுப்பனவை எழுதுகிற அதில் கூப்பிட்டு இவருடைய பேர் அதில் எழுதி என்னது அவர் கொடுங்கன்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, சதக் அல்லாஹ் கதப ஷாயிர், அல்லாஹ் உண்மை உரைத்தார், கவிஞர் பொய் உரைத்தார் அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் என்ன உடனே சொன்னார் அப்படின்ற செய்தி யார் பிதாயா வன் நிஹாயல இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்னது அதாவது பதிஞ்சிக்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இப்போ அடுத்ததாக வந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் வந்து செய்த அடுத்த மிக முக்கியமான பணிகளில் உண்டு தான், அதாவது இந்த சிந்து வெற்றி, அதாவது கிழக்கில் குதைபா இப்படி முஸ்லீம் அல் பாஹிலி வந்து அந்த பகுதியில் போய் கொண்டிருந்து சைனாவுடைய வடப்பகுதி வரைக்கும் கூட நம்ம ஏற்கனவே பார்த்து இப்னு கதீர் சொல்கிற சாட்சி என்ன, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் மரணித்து இல்லை என்றால் காஷ்கரை பிடிச்சிட்டார், காஷ்கர் இன்றைய சின்சியா மாநிலத்துடைய ஹெட்டு தலைநகர் வரங்கிட்டா, அந்த பிரதான சிட்டியை பிடிச்சிட்டார். இன்றைக்கும் நீங்கள் காஷ்கரி அப்படின்னு என்ன செய்யலாம், அரபு நாடுகள்லாம் காண டென்டலுக்கு போட்டிருப்பாங்க காஷ்கரி விளங்கிட்டா, அப்போது அந்த காஷ்கரை பிடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து சைனா மன்னர்களோடு லெட்டரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு விளங்கிட்டா, இந்த லெட்டர் தொடர்பில் ஈடுபட்டிருக்கிற டைமில் தான் ஹஜ்ஜாஜ் நியூஸ் என்ன செய்கிறார் வளர்ந்துருக்கிறார், இல்லைன்னா முழு சைனாவும் என்ன செஞ்சிருக்கும், அதாவது இஸ்லாமிய ஆளுகை கீழே வந்திருக்கும். இருந்தும் இன்றைக்கும் சைனாவில் என்னது பல கோடி முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, சின்சியா மாநிலத்தில் வாழ்கிறாங்க, உய்ஹூர் ஹுய் முஸ்லீம்கள் எல்லாம் அந்த பூர்வீக முஸ்லீம்கள் அங்கே வாழ்கிறாங்க. அதுக்கு பிரதான காரணமே என்ன, இந்த குதைபத்திப் முஸ்லீமுடைய அந்த படையெடுப்புகள் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்த படையெடுப்பு தென்பகுதியில் என்ன, அதாவது முஹம்மது பின் காசிம், முஹம்மது பின் காசிம் என்னது அனுப்பி அந்த அதாவது பலர் அந்த இடத்துக்கு போனாலும் இப்போ முடிவெடுக்கிறார் என்ன முகமது பின் காசிம் அங்கே என்ன செய்யணும் அனுப்பி வைக்கணும். இவருக்கு 17 வயது அனுப்புகிற நேரம் முகமது பின் காசிமுக்கு உசாமான படையை நினச்சி பாருங்களா, 17 வயது, 17 வயதில் தான் போகிறாரு, 30 சச்சத்தில் மூத்தாயிட்டார், 17 வயது 20 சச்சம் கடைசி அல்லது 30 சச்சத்தில் செஞ்சிட்டாரு, அவர் மரணித்து விட்டார். இதில் வந்து அந்த சிந்து என்றைக்கு தானே, சிந்து அப்படி என்று சொன்னால் அதுக்கு பேர் வந்து நதியின் அர்த்தம், ஈரான் பக்கத்தில் இருக்கிறதாலையும் வணங்கிட்டா பாரசீகம் பக்கத்தில் இருக்கிறதாலும் அவங்க வந்து அதை இந்து என்று தான் சொல்லுவாங்க, இந்து வணங்கிட்டா இந்துஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த முழு பிரதேசக்கும் முழு பிரதேசத்துக்கும் ஹிந்து என்றும் இந்துஸ் என்றும் வந்ததும் அதனால தான், சிந்து அவங்க இந்து என்று தான் நதிக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த பாரசீகத்துடைய தாக்கம் தான் முழு இந்தியாவுக்கும் ஹிந்துஸ்தான் என்ன செஞ்சது பேர் வந்ததுக்கான காரணம், பாரசீகத்துடைய தாக்கம் ஹிந்துஸ்தான் அப்படின்னு வந்தது. அரபுலெல்லாம் ஹிந்துன்னு தான் அந்த பகுதிக்கு என்ன செய்யும் வரும், ஹிந்துஸ்தான் வந்துச்சு, சிந்து தான் அந்த சிந்து அவங்க சொன்னது தான் ஹிந்து என்னது அவங்க அந்த அதாவது சொன்னது அந்த அந்த மாற்றி சொன்னதுக்கான காரணம் அவர்களுடைய மொழி அனுப்பியெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். இது வரலாற்றில் சொல்லப்படுற காரணங்கள் உண்டு. இதுக்கு இந்த நதிக்கு முந்தி ஆரம்ப காலத்தில் சொன்னது மஹரான் என்ற பேர், என்ன பேர், மஹரான் சிந்து நதி. நீங்கள் சிந்து நதியை பார்க்கலாம் என்னென்னா காபூல் ஆப்கானிஸ்தானுடைய காபூலுக்கு கீழே இந்த பக்கத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிக்கும், பாகிஸ்தானை என்னது நடுவால் அறுத்து பிரிக்கும், மேற்கில் இருந்து கிழக்கில் திபெத் வரைக்கும் போகும், டோட்டலாக அந்த நதி என்ன செஞ்சிடும் பிரிக்கும்.
ஹசன் பே சரித்திரம் அப்படின்னு சொல்லி இந்த சிந்து நதி கரை நீர்ன்னு தமிழ்ல என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு முழு புக்கு போட்டிருந்தாங்க, ஒரு நாவல் மாதிரி. அந்த நாவல்ல வரவாசி தான் உண்மை, மற்ற அரவாசி என்னது அந்த இலக்கிய சார்பாக அந்த அந்த என்னது சிந்து நதி கரை நீர்ன்னு அந்த புக்கு இருக்குது, நீங்க பார்க்கலாம். அதாவது முகமது பின் காசிம் வந்து அந்த பகுதிக்கு என்ன செய்ய, அவருடைய முழு இலக்கும் வந்து இந்தியாவை என்ன செய்யறது வெட்டி கொள்றது அடிப்படையில் போறாரு. இப்போ சிஜிஸ்தான் காபூல் என்ற பகுதி இவங்களோட கையில ஏதாவது ரித்துபீல்டு மன்னன் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த பகுதி சிந்து, அடுத்தது ஹிந்த், அதுக்கு அடுத்த பகுதி ஸ்ரீலங்கா. அதாவது அப்போ சொல்றது வந்து என்னது ஜசீரத்துல் யாக்கூத், மாணிக்க தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது மாலை, மாலை என்னென்ன மாலைத்தீவு அப்படி போறது தான். மாலைத்தீவு ஆனால் முஸ்லீம்களோட கையில் தான், அதனால் எல்லாருமே என்ன இன்றைக்கு முஸ்லீம்களாக தான் என்ன செய்கிறாங்க, மாலைத்தீவில் இருக்கிறான். இப்போ இப்படி போகிற சந்தர்ப்பத்தில் இவர் வந்து முதலாவது அந்த அதாவது வெற்றி கொள்ளக்கூடிய முதல் பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் தெய்புல். தெய்புல் அப்படின்னா கராச்சியில், கராச்சி இன்றைக்கு சொல்லலாம், தெய்புல்ன்றது இன்றைக்கு இல்லை, கராச்சியை முதலாக என்ன செய்கிறாரு இவர் வந்து கைப்பற்றார். சரிங்களா? இது எப்போ அப்படின்னு சொன்னால் வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்தில், 86 பிறகு. வலீத் இப்னு அப்துல் மலிக் 86 to 96 வரைக்கும் இருக்கிறார். அப்போ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாரு, இதை அனுப்புகிறாரு. அப்போது இவர் வந்து பெரும் படையோடு என்ன செய்கிறார், போகிறார். போய் முக்ரான் இருக்குது, முக்ரான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு புலூசிஸ்தான், பாகிஸ்தானில் ஒரு பகுதி வரும், ஈரானில் ஒரு பகுதி வரும். இந்த புலூசிஸ்தான் ஏற்கனவே முக்ரான் என்ன செஞ்சாச்சு, பிடிக்கப்பட்டாச்சு. அப்போ சிஜிஸ்தானும் பிடிக்கப்பட்டாச்சு, அது ஆப்கானிஸ்தானும் என்னது பிடிக்கப்பட்டாச்சு. அதுக்கு பின்னால் அந்த தெய்புலன்ற பகுதிக்கு என்ன செய்கிறாரு, போகிறாரு, போய் பிடிக்கிறார். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வரலாற்றில் சொல்கிறாங்கன்னா, ஒரு ரீசன் சொல்கிறாங்க, அதான் மிக வலுவான ரீசனாக சொல்கிறாங்க. இலங்கையில் இருந்த அரபுகள், வியாபாரிகளாக வந்த அரபுகள் இருக்கிறாங்களே, இதாவது ஜசீரத்துல் யாக்கூத்துன்னு வரும், அங்குள்ள அரபுகள் வந்து அந்த மன்னர் அரபு மன்னர்களோடு ஒரு நல்ல தொடர்புக்காக அங்கே விதவைகளாக இருக்கக்கூடிய அரபு பெண்கள், அதுபோல் அவங்க குழந்தை இதழ்கள் எல்லாரையும் பாதுகாப்பாக என்ன அதாவது அனுப்பி வைக்கணும், இங்கே அதாவது அரபு தீபகற்பத்துக்கு ஈராக்குக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், அவங்கள அனுப்பி வச்சுருவோம்னு சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு கப்பலில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள மிச்ச பாதுகாப்பாக அனுப்புகிறாங்க. அப்படி போகிற டைமில் இந்த கராச்சி தெய்புல் பிரதேசத்தில் கராசினாக்கள்னு சொல்லுவாங்க, இந்த பைரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே கடல் கொள்ளையர்கள், அது வந்து உத்தியோகபூர்வமாகவும் நடக்கும். கை கடல் கொள்ளையிற பேரில் இருப்பாங்களாம் கவர்மெண்ட்டு பின்னாலும் என்ன செய்ய இருக்கும், இந்த அதாவது எத்தியோப்பியா அந்த சோமால் பிரதேசத்தில் நடக்கிற மாதிரி. இந்த இவங்க என்ன செய்கிறாங்கன்னா குரஸ் பண்ணி இவங்களை எல்லாரையும் பிடிச்சிடுறான், இவங்களை எல்லாரையும் பிடிச்சிடறான். அப்போ வந்து தெய்புல்ல இருக்கக்கூடிய அந்த சிந்துடைய மிக பிரதேசங்கள், மிகப்பெரிய பிரதேசத்தில் ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு இந்து மன்னர் தாஹிர், தாஹிர் இப்னு சச்சான்னு சொல்லுவாங்க, கரெக்டா, தாஹிர் தான் அன்றைக்கு வந்து ஆண்டுட்டு இருக்கிறார். அவர் தான் கடைசி இந்து மன்னர், அவர் தான் கடைசி இந்து மன்னர். அதோட இஸ்லாமிய என்ன ஆட்சி வந்துட்டு அன்றைய இந்து வரைக்கும் முஸ்லீம்கள் தான் என்ன செய்கிறாங்க, ஆள்றாங்க. அப்போ அந்த இடத்துல இவர் கடிதம் எழுதுகிறார் ஹஜ்ஜாஜ், இப்படி கடற்கொலை நடந்தது, உங்களுடைய கடல் பிரதேசத்தில் தான் செஞ்சு நடந்துக்குது, அதனால் அவர்களை மீட்டு தாங்காண்டி, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வந்து என்னது பைரேட்ஸுகளால் நடந்த விஷயம், எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றார். ஹஜ்ஜாஜ் இதை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை, இது வந்து உங்களுடைய அதிகாரத்தோடு தான் என்ன செஞ்சுருக்கணும், நடந்திருக்கணும், தரலைன்னா படையெடுப்பேன்றாரு. அவர் சவால் விடுறாரு பெரும் படையோடு முகமது பின் காசிம். இதெல்லாம் ஹஜ்ஜாஜுடைய ஹசனாத்துகளில் உண்டு. விளங்கிட்டா, ஒரு முஸ்லீம் சமுதாயம் பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துக்கு மிகப்பெரிய படைகள் அனுப்பி அந்த முஸ்லீம்களை காப்பாற்றுறது என்னது அதில் உண்டு. இந்த ஹவாரிஜ் டீம் இருக்குதானே, அந்த டீமோடு எங்கேயும் நம்ம நிற்கலாம். அந்த குரூப் வந்து முஸ்லீம்கள் அவங்க கஷ்டப்படுறாங்க, இங்கே கஷ்டப்படுறாங்க, நாங்கள் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி காப்பாற்ற போனான்னு சொல்லி, அவன் அணியாக்காரன் அவனால் காப்பாற்றி பிரயோசனம் இல்லைன்னு சொல்லும், ஒன்றும் செய்யலாம். விளங்கிட்டா, இவன் இந்த அணியாக்காரன் காப்பாற்றி என்ன பிரயோசனம் இருக்கு அப்படின்றோம். அப்போ அதனால் அவங்களுக்கு அபூபக்கிறதுலான உமரவுலால் மட்டும்தான் என்ன செய்யலாம், வரலாம். ஹஜ்ஜாஜ் மிஸ்ரு ஒரு வரலாறுல வரும், அபூபக்கிறதுலாம் உமரவுலான வரலாறு இது வந்து எந்த அளவு நம்பகத்தன்மை தெரிய, பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசிக்கூடிய உலமாக்களை தடுக்க நினைச்சார். அவர் என்ன காரணம் சொல்கிறார்னா, இவங்க வந்து அபூபக்கிறலாம் உமரவுலான வரலாற்றை அந்த மக்களுக்கு சொல்கிறது, எங்களையெல்லாம் அபூபக்கர் உமராம் அவங்க எதிர்பார்க்காம அதுக்குள்ள எங்களுக்கு எதிராக கிளம்புறது, இவர் அபூபக்கரும் இல்லை உமரும் இல்லை என்ன செய்யறது கிளம்புறது, இதனால் இவங்களை தடுக்கணும்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் மிஸ்ரு என்ன செய்கிறாரு நினைச்சார் அப்படின்னு வரும். அதில் ஒரு ஒரு யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மக்கள்கிட்ட வந்து எப்பயுமே அந்த உயர்ந்த தரமான இதை எதிர்பார்க்குற தன்மையை வளர்க்க வளர்க்க அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இருக்கிற கொஞ்சம் நன்மை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க ரெடி இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆக கீழ்த்தரத்தில் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. யாராவது சினிமா ஹால் திறந்தால் கத்துவாங்க, இவங்க வீட்டில் டிவியை ஓட மாட்டாங்க. விளங்கிட்டா, இந்த பிரச்சனை இருக்கு, அது பிழை இதுவும் பிழை, அதுவும் பிழை இதுவும் பிழை. விளங்கிட்டா, அந்த நிலைமையில் அவன் இருக்க மாட்டான், இந்த பிரச்சனையோடு இருந்துச்சு. ஆனால் அந்த
ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் படை அனுப்பி அன்றைக்கு அந்த ஒரு அநியாயத்துக்கு எதிராக நடந்த படையெடுப்பு இன்றைக்கு முஸ்லீம்கள் என்ன ஆள்றதுக்குரிய ஒரு இடமாக என்னது அவருடைய அவருடைய நலவுகள் இருந்து பார்க்குறோம். 1600 வருடங்கள் தாண்டியும் வாழ்றதுக்குரிய நலவுகள் என்ன செஞ்சார் ஏற்படுத்தினார். அப்போது தெய்புல் வந்து என்னது வெற்றி கொண்ட அதாவது இதை கொண்ட பின்னால் மஞ்சனிக்கெல்லாம் எடுத்து அதெல்லாம் அடித்து என்னது அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பள்ளிகளை கட்டுறதும் இஸ்லாத்தை நிறுவுறதும் சிறுக்குரிய அடையாளங்களை அளிப்பதும் முகமது பின் காசிம் எடுத்த நடவடிக்கை. அதை ஏற்றுதான் ஆகணும் இல்லைங்கிட்டா. இஸ்லாமிய சமுதாயம் அந்த நடவடிக்கை எடுத்துச்சு. இப்படி போக போக அங்கிருந்த அந்த ஜத் என்ற மக்கள் அதே போல அதாவது ஜாட் மக்கள் தாழ்ந்த மக்கள் தாழ்ந்த இன மக்கள் எல்லா முஸ்லீம்களும் படையில சேர்ந்துக்கணும். 4000 5000 அப்படின்னு சேர்ந்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆழ வந்த மாதிரி அந்த விலங்குல மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யற மாதிரி வந்து விளங்கின உடனேயே அவங்களெல்லாம் இந்த படை அணியில சேர்ந்து 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 இன்னும் உள்ளுக்கு போறதுக்குரிய ஹெல்ப்பை தந்தாங்க. ஏன்னா இப்போ மன்னரா இருந்தும் தாழ்த்தப்பட்ட ஜாதியுள்ள ஒரு பகுதியை வச்சு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த கடுமையான யுத்தம் செஞ்சு அந்த அதாவது பெய்ரூட் பெய்ரூன்ன்றது பாகிஸ்தானுடைய ஹைதராபாத் பாகிஸ்தான் ஹைதராபாத் அதை என்ன செஞ்சிடறாங்க பிடிச்சிடறாங்க. இது வரைக்கும் என்ன அதாவது வந்தாச்சு இது வரைக்கும் வந்து அபரன் நகர் எதை சிந்து நதியை கடந்துட்டார். சிந்து நதியை கடந்து அவர் வந்து யானைப்படைகளோட தான் வாரார். யானைப்படைகள் எல்லாத்தையும் எனக்கு அந்த அந்த தீக்கல் அடிச்சு கல்லில் அந்த மஞ்சனிக்கு அடித்து அது போ யானைப்படையெல்லாம் திருப்பி ஒரு அளவுக்கு என்னது ஆக்கி அந்த இடங்கள் எல்லாம் பிடிச்சி முழு அந்த ஹைதராபாத்தை பிடிச்சி மற்றவங்களாம் அவசர அவசர அவசரமாக சரணடைஞ்சின அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை என்ன செஞ்சது அந்த இடத்துல முழுமையாக வந்ததை பார்க்குறோம். அப்போ சிந்துடைய பெரும்பகுதியை என்ன செஞ்சுறாரு ஹைதராபாது அடுத்தது என்ன அதாவது கராச்சி என்றாலே மிகப்பெரிய மாநிலங்கள் என்ன செஞ்சாச்சு வந்தாச்சு என்ற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு இப்படி வந்த உடனேயே அதாவது தாகிர் மன்னன் ஹிஜ்ரி 93 ஆண்டு பெரும் யுத்தத்தில் கொல்லப்படுறார் தாகிர் மன்னன் இல்லைங்களா. அப்போது இவர் தான் கடைசி அதாவது இந்து மன்னராக அங்கே என்ன செஞ்சார் இருந்தார். அதே போல் அதாவது இந்த பக்கத்தில் அதாவது பஞ்சாப் இப்போ பஞ்சாபும் அதே இதோட இருக்கிறது தானே பஞ்சாபில் முல்தான் இதுகள் என்ன செஞ்சிட்டாரு அதாவது வெற்றி கொண்டு கிட்டத்தட்ட இவரோட படையில் 1/5 50,000 படை வீரர் இருந்தாங்க. 1/5 50,000 படை வீரர் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அடுத்த பார்க்குற படை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போச்சு. அவர்கள் என்ன செஞ்சாங்க முல்தானை வெற்றி கொண்டார்கள். அதுபோல் என்ன அதாவது இன்னும் பல பகுதிகளை வெற்றி கொண்டு இந்த குறிப்பாக இவர்களெல்லாம் அதாவது கர்ஜன் சொல்லக்கூடிய அன்றைக்குள்ள இது இன்றைக்கு வந்து அது அழிஞ்ச ஒரு பிரதேசம் நினைக்கிறேன் அது வரைக்கும் வந்துட்டார். அடுத்தது முகமது பின் காசிமுடைய மிகப்பெரிய ஆசையாக இருந்தது என்னென்னா இந்தியாவில் நம்ம தமிழில் கண்ணூசின்னு சொல்லுவாங்க கண்ணூஜ் ரைட்டா கிண்ணவுஜனு சொல்லுவாங்க ரைட்டா. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய மாவட்டம் அதை வெற்றி கொள்வது தான் அடுத்தது. அங்கே பெரிய ஒரு இந்து மன்னர் என்ன செஞ்சார் இருந்தார் வெற்றி கொள்றதுக்கு ரெடியாக யார் இருக்கிறார் அதாவது முகமது பின் காசிம் ரெடியாகிறார். இத்தனைக்கு அந்த நேரம் 27 வயசு தொடங்கிட்டா 17-18 ஆரம்பித்து அப்படியே 27 வயசில் அந்த கிண்ணவுஜை அதை நெருங்கிட்டார். அங்கே தான் சித்திக் ஹசன் ஹான் அல் கிண்ணவுஜி அதாவது ரவுதத்து நதியா துருல் பஹியா இருக்குதே அந்த அதுக்கு சரக எழுதினையுமாம் பிறப்பார் அமீராக. அவர் அமீர் அங்கே அது அவர் புகாரிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கே அமீராக இருப்பார். அவர் புறவு வெற்றி கொள்ளப்பட்ட பின்னால் இங்கே அமீராக இருப்பார். அவர் தான் இந்த துருள் பகியை என்ன செய்வார் எழுதுவார் இந்த ரவுலத்து நதியாவுக்குரிய சரக என்ன செய்வார் அவர் எழுதுவார் இந்த சாரி இந்த இந்த ரவுலத்து நதியாக எழுதுவார் சரியா துருள் பகியாவுக்குரிய சரக துருள் பகியா சவுகாடி மாம்டே இந்த ரவுலத்து நதியா சித்திக் ஹசன் ஹான் அல் கிண்ணவுஜி கிண்ணவுஜினா கண்ணூசி கண்ணூசி நடித்தா உங்களுக்கு வழங்கும். அதை ரெடியாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப்ட்டு அனுமதி கேட்குறாரு நான் அதில் போவா அப்படின்னு சொல்லி அவர் அனுமதி கொடுக்குறார். அனுமதி கொடுத்த உடனேயே அந்த கொடுத்த அந்த வருடம் வந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் மரணிக்கிறார். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் மரணித்தப்புறம் வரலாற்றில் வர செய்தி இதை வந்து அதாவது ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் மரணிக்கிறது அந்த அதுக்கு அடுத்த கொஞ்சம் மாதங்கள் யார் மரணிக்கிறார் வலீத் இப்னு அப்துல் மலிக் மரணிக்கிறார். மரணித்த உடனேயே வலிதின் அப்துல் மலிக் சொல்கிறாரு படையை நிறுத்துங்க அதுக்கு அங்கே போக வேணாம் அங்கே வந்து அதாவது அதாவது இன்னொருத்தரை என்ன செய்கிறாரு அதாவது படைத்தளபதியாக என்ன செய்கிறார் நியமிக்கிறார். அந்த பிரதேசத்துக்கு வந்து இன்னொருத்தரை படைத்தளபதியாக நியமிச்சுட்டு சொல்கிறாரு இவரை கைது செஞ்சு கொண்டு வாங்க முகமது பின் காசிம். வரலாற்றில் அதை படிக்கிற டைமில் வந்து அதை தாண்டதே என்ன கஷ்டம். முகமது பின் காசிம் நினச்சிருந்தா எல்லாரும் வரலாற்று ஆசை என்ன சொல்கிறாங்கன்னா அலெக்சாண்டர் மகாவீரர் என்று சொல்கிறோம் நெப்போலியன் என்று சொல்கிறோம் அதையெல்லாம் தாண்டின வெற்றியை முகமது பின் காசிம் இந்த சின்ன வயசில் இஸ்லாத்தை மாத்திரம் இலக்காக கொண்டு என்ன செஞ்சார் கொண்டு வந்து சேர்த்தார். சகைஃப் கோத்திரம் தானே அவர் அவருடைய பெரிய தந்தையுடைய அதாவது மகன் யார் முகமது பின் காசிம் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப். அப்போது இப்படி சொன்ன ஒரு ஆளை
சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஒரே ஒரு காரணமா என்ன அப்படின்னா வலிதின் அப்துல் மலிக்கிற காலத்துல தந்த மகனுக்கு அப்துல் அசீஸ் வலிது பின் அப்துல் மலிக்கிற மகன் அப்துல் அசீஸுக்கு அந்த அப்துல் அசீஸ்ல சரியா அந்த அப்துல் மலிக்கிற சகோதரர் அப்துல் அசீஸ்ல வலிது அப்துல் மலிக்கிற மகன் அப்துல் அசீஸுக்கு பையத்து செய்ய நினைச்சார் அப்ப அதை வந்து ஹஜ்ஜாஜ் ஆதரிச்சாரு ஹஜ்ஜாஜ் ஆதரிச்சதோட சேர்த்து முகமது பின் காசிமும் ஆதரிச்சாரு குதைபா இப்னு முஸ்லீம் ஆதரிச்சாரு மூசா இப்னு உசைர் தாரிக் இப்னு ஜியாத் இப்படி ஆதரிச்ச ஒரே காரணமாக முகமது பின் காசிமை கை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர சொன்னார் நினைச்சிருந்தா முகமது பின் காசிம் அதை அப்படியே என்ன செஞ்சிருக்கலாம் அதாவது பிரட்டியிருக்கலாம் ஏன்னா அவ்வளவு ஆதரவு சிந்துல கராச்சியில அந்த மக்கள்கிட்ட அவ்வளவு ஆதரவு முகமது பின் காசிமுக்கு அந்த உள்நாட்டு மக்களால இருந்துச்சு நிறைய அரபுகள் அங்கே வந்து குடிபெயர்ந்திருந்தாங்க ஆனால் முகமது பின் காசிம் சொன்னா தாஅத்துல் ஹலீஃபா ஹலீஃபாவுக்கு வழிபடுதல் அதே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அதே எதிரிச்சது அது முக்கியமானு சொன்னோடனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனான் சொல்லப்படுது அவர் வாசித் நகரில் அதாவது ஜெயிலில் வச்சு அதாபு செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு அதாவது வேதனை கொடுக்கப்பட்டு என்ன செஞ்சார் கொல்லப்பட்டார் அப்படின்னு என்ன செய்யுது அவருடைய வரலாற்றில் சொல்லப்படுறத பார்க்கணும் அது வந்து என்னது இஸ்லாமிய அதுக்கு அந்த இதன் காரணமாகவே அது அந்த ஓரத்தில் உள்ள மன்னர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை வந்துச்சு திருப்பி சில பிரதேசங்களை அவங்க மீட்டெடுத்துக்கொண்டாங்க திருப்பி சில பிரதேசங்களை அந்த சிந்து பிரதேசத்தில் சிந்து பஞ்சாப் விளங்கிட்டா இதில் சில பிரதேசங்களை அவங்க மீட்டெடுத்துக்கொண்டாங்க குறிப்பாக பஞ்சாபில் மீட்டெடுத்து கொண்ட பின்னால் அடுத்தது வந்து என்ன அந்த கஸ்னவீக்களுடைய அந்த படையெடுப்பு வரும் வரைக்கும் எல்லாம் நிலைமைகளெல்லாம் என்ன செஞ்சுது மிக மோசமான ஒரு நிலை என்ன செஞ்சுது அடைஞ்சதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ இது வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு செய்தி இது சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குடைய மோசமான செயல்பாடுகளில் உண்டு எனவே என்னது ஹசனாத் செய்யாத் ரெண்டும் தான் என்ன செய்யுது அதில் இருக்கிறத என்ன செய்யலாம் பார்க்க தண்டை குடும்பத்தில் யாருக்கும் வைக்காம சகோதர வடிவத்தில் வந்த என்ன அப்துல் அசீஸுடைய மகனுக்கு உமர் பின் அப்துல் அசீஸை கொடுத்துட்டு போனதும் அவர் தான் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்போ இது வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் நடந்த மிக பிரதானமான ஒரு பணி என்று என்ன செய்யறோம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அது அவர் வந்து நடத்தி கொண்ட அந்த முறைகளில் மிக பிரதானமான ஒரு சிறப்பான ஒரு பணி என்றதை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக வந்து அதாவது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வந்து செய்த சீர்திருத்தங்கள் சேவைகள் என்ன அப்படின்னு அது அப்துல் மலிக் பின் மர்வானை தொடர்ந்து அவர் செஞ்சது கிட்டத்தட்ட ஒரு ஹலீஃபா மாதிரி தான் இந்த பக்கத்தில் செஞ்ச சேவைகள் அப்படின்னு நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன் வாசித் என்ற நகரத்தை கட்டினது அகீதத்துல் வாசித்தியா தெரியுமே அது வாசித்த செஞ்சது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் பசராவுக்கும் கூஃபாவுக்கும் இடையில பெரிய ஒரு சிட்டியை என்ன செய்கிறாரு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செய்கிறாரு கட்டுறாரு அதுக்கு வாசித் வசத் நடுவில் உள்ளது வணங்கிட்டா என்று பெயர் வச்சு ஒரு பெரும் சிட்டி ஒன்று என்ன செய்கிற உருவாக்கி ஆட்சி பீடத்தை அங்கே மாற்றி அங்கே சிரியா படைகளை கொண்டு வந்து நிறுத்துறாரு அந்த கூபா வாசியில் பித்னா பண்ணப்படாதுக்காண்டி பெரும் இராணுவ பகுதி ஒன்றை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு அங்கே நிறுத்தி நிர்வாகம் செய்கிறாரு இதில் அந்த வாசித்து நகரில் வச்சு தான் யார் இவர் முகமது பின் காசிம் வந்து அதாபு செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் எனவே இந்த இடத்துல அதாவது வாசித் நகரை இவர் கட்டினது ஒரு மிகப்பெரிய பணிகளில் உண்டு அப்போது அகீதத்துல் வாசித்தியான்னா அந்த வாசித்தில் உள்ள ஒருவர் வந்து அகீதா பற்றி கேட்டதுனால இமாம் இப்னு தைமியா அந்த அகீதாவை எழுதி கொடுக்குறார் அதனால் அகீதத்துல் வாசித்தியா அப்படின்றதுக்கு பேர் என்ன செஞ்சது வந்துச்சு அடுத்தது அவர் வந்து அதாவது விவசாயங்கள் தண்ணீர் டேங்குகளை கட்டுறதுல இதிலெல்லாம் அப்துல் மலிக் பின் மர்வான் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரியான தொடர்ச்சியான செயல்பாடுகள் இவரும் நிறைய செஞ்சார் நிறைய கிணறுகளை என்ன செஞ்சார் எல்லாமே நீங்கள் அப்துல் மலிக் பின் மர்வானோட கனெக்ட் பண்ணிக்கணும் வாங்கிட்டா நிறைய கிணறுகளை தோண்டினார் அதே போல் அதை இந்த என்ன சொல்கிற டைனேஜ் சிஸ்டங்கள் அதுகளை தான் என்ன செஞ்சார் நிறைய நிறுவினார் அதுபோல் இந்த கிராமத்தில் இந்த சிட்டிக்கு பயணம் போகிறது அப்படி ஹிஜ்ரத் பண்ணுறதை தடை செஞ்சார் கிராமத்துலனும் கிராமத்தில் ஹெரிய செஞ்சார் அதை அப்படி கிராமத்தை அப்படி புறக்கணிக்கிறத தடை செஞ்சார் அதுபோல் அதாவது தீவான்கள் இருக்கிறேன் தீவான்ன்றது இங்கே பாரசீகம் அந்த பக்கத்தில் என்னது ரோமர்கள் இங்கே தீவான்ன்ற பேர் பாரசீகத்தில் வந்த பேர் தான் தீவான்னு சொல்கிறது அந்த தீவானுகளை அரபுப்படுத்தணும் இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் பாரசீகர்களை வச்சு தான் வேலை வாங்க வேண்டியிருச்சு கவர்மெண்ட்டில் எல்லாம் எழுதுகிற வேலையெல்லாம் யாரை வச்சுக்கணும் பாரசீக முஸ்லீம் ஆகிப்பார் ஆனால் அவரை வச்சு வேலை வாங்க வேண்டியிருச்சு இதெல்லாம் அரபுப்படுத்தணும் சட்டம் கொண்டு வந்து அரபு படித்தா கவர்மெண்ட்டில் வேலை அளவுக்கு என்ன செஞ்சுட்டு அதை கொண்டு வந்தது யார் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்றதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்துல் மலிக் பின் மர்வான் செஞ்சதை அப்படி இந்த பகுதியில் என்ன செஞ்சார் தொடர்ந்தார் அப்படின்றத பார்க்குறோம் அதுபோல் விவசாய நிலங்களை வாழ வைக்கிறதுல மிக பிரதானமான கவனம் எடுத்தார் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் விவசாயங்களை உயிர்ப்பிக்கிறதுல மிச்சம் என்ன செஞ்சார் கவனம் எடுத்தார் அதுபோல் அதாவது கால்நடைகள்
இவைகளை கவனப்படுத்தார். அந்த பகுதி மிச்ச விரிவாகவே அந்த நான் சொன்ன ஆய்வு நூலில் என்ன செஞ்சு எழுதப்பட்டிருந்துச்சு. அதை நம்ம நிறைய தஹ்கீக் பண்ண வைக்கப்படுத்தால் அது நேரம் மிகவும் ஒரு இந்த இடத்துல அது அவ்வளோ தேவைப்படுறதால் விட்டுட்டு. அடுத்தது சுமேரியாண்டு சொல்லப்படக்கூடிய ஒரு நாணயத்தை வெளியிட்டார். எப்பயும் வந்து அவங்களோட நாணயங்கள் வந்து ஹுபைரியா, ஹாலிதியா, யூசுஃபியா இப்படி பேர்கள் அவர் பனு உமையாக்கள நாணயங்கள் அப்படி ஒவ்வொரு நாணயங்கள் இந்த நாணயங்கள் யார் அடிப்பாங்க? பாரசீகத்தில் இருந்து வரும், அடுத்து என்ன ரோமர்கள் அடிப்பாங்க. அவங்க தான் அதை இஷ்யூ பண்ணுறதா இருந்தாங்க. மர்வான் ட்ரை பண்ணார், சாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் இவருடைய காலத்தில், அப்துல் மலிக் இவருடைய காலத்தில் முழு நாடுகளையும் அது வலுக்கட்டாயமாக என்ன செஞ்சது செயல்படுத்தப்பட்டுச்சு. இப்போ சுமேரியான்னு கொலிட்டி போதான்னு சொல்லுவாங்க, கொலிட்டி போதாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் திருகத்தை அடித்தார் சில்வர். இந்த சும்மா வெத்து நாணயம் இல்லை, விளங்கிட்டார் பெருமதி உள்ள நாணயத்தை என்ன செஞ்சார், அவர் அடித்தார், அடித்து வெளியிட்டார். அப்போ இந்த உலகத்தில் என்ன, அதாவது அரபு உலகத்திலலாம் இதுதான் என்ன செஞ்சது புழங்கிச்சு. இன்னொரு நாட்டு நாணயமாக அது என்ன செஞ்சது கணிக்கப்பட்டுச்சு. ஈக்குவலாக என்ன செஞ்சது பாரசீகத்தை இடத்தால் வென்றாலும் மனவியத்தால் சக்தியால் வெல்றதுக்குரிய இடங்களெல்லாம் இவங்க என்ன செஞ்சாங்க உருவாக்கினாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இவர் செஞ்ச பணிகளில் உண்டு ஆக சொல்லப்படுது, ஆனால் சிலர் இதை மறுக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் முசாஃபிக் இதை குரான் இதில் நிறைய அஜமிகள் எல்லாம் வந்து சேர்ந்தார். நுக்தா வச்சது இவர் தான். நுக்தா வணங்கிட்டா பாவுக்கு நுக்தா வைக்கிறது. அதுக்கு முன்னால் எப்படி வாச்சிருந்தாங்கன்னா நபத்தேனா பா எழுதுகிற மாதிரி மூணு எழுதிப்பாங்க. நீங்கள் தான் நபத்தேன்னு வாச்சிக்கிறோம், இப்படி எழுதி இப்படி எழுதி இப்படி எழுதிப்பாங்க. அது நபத்தையா சபத்தையா அது இடத்த பார்த்தா நீங்கள் என்ன செய்யணும் விளங்கிக்கொள்ளணும். இப்போ நம்ம வாசிக்கிறதா நபத்தையா அது வந்து என்னது சபத்தையா அந்த நபத்தை நுபித்தே அப்படின்னு நம்ம வாசிச்சா எப்படி வாசிக்கிறோமோ அதே போல் அஹ்ரஜே உஹ்ரிஜேன்னு நம்ம கெஸ் பண்ணி தான் வாசிக்கணும். அதே மாதிரி அந்த காலத்தில் அப்படி என்ன செஞ்சது வாசிக்கணும்னு இருந்துச்சு. இவர் நுக்தா வச்சார், அதுபோல தஷ்கீல் பண்ணார் ஷக்கில் என்னது ஃபதா கசரா லபுத் பண்ணுறது இது வச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதை சிலர் என்ன செய்கிறாங்க மறுக்கிறாங்க. அல்லாஹுவாலம் ரைட்டா இதை அப்படி அவர் வைக்கலை அப்படின்னு என்ன செய்கிறாங்க மறுக்கிறாங்க. சில அறிஞர்கள் இதை மறுத்திருக்கிறார்கள். அல்லாஹுவாலம். அடுத்ததாக இது ஹஜ்ஜாஜ் மிஸ்ஸுடைய மிக பிரதானமான சேவைகள் உண்டாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்த பகுதி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து மரணிக்கிற நேரத்தில் வந்து ஒரு வயிற்று வழியால் என்ன செஞ்சார் கடுமையான வயிற்று வழியில் அதாபப்பட்டு தான் என்ன செஞ்சார் மரணித்தார் அப்படின்னு வருது. இந்த அதாவது மரணிக்கிற நேரத்தில் வந்து சிலர் சொல்கிறாங்களாம் என்னென்னா சைதி முடிஞ்சுமேருடைய பதுவாவால் மரணிச்சது அப்படின்ட்டு. ஆனால் அது என்ன ஒரு ஆதாரபூர்வமான செய்தி வரும். அதுக்கு ஒரு பதினஞ்சு நாளில் மரணிச்சுட்டாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 நாளில் மரணிச்சுட்டாங்க, 4 மாதத்தில் மரணிச்சிட்டாரு அப்படின்றலாம் வருது. இதை வந்து தஹாபிமா வந்து ஹாதிஹி ஹிக்காயத்து முன்கரா கைரு சாஹிஹான்றார், ஏற்றுக்கொள்ள முடியாத அங்கீகரிக்க முடியாத ஒரு செய்தி அப்படின்ட்டு சொல்கிறார். என்னங்கிட்டா அடுத்தது வந்து அதாவது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா வந்து அது பின்னால் நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். இதில் வந்து அவர் அதாவது மரணிக்கிற அந்த நேரத்துடைய அந்த கடைசி பகுதியில் வந்து என்ன அப்படின்னால் இவர் மரணிக்க போகிறார். மரணிக்க போகிறார் என்ற உடனேயே ஒரு சிலர் ஹஜாஜ் மௌத்தாக போகிறார், மௌத்தாயிட்டார். அந்த சந்தோஷம் அந்த அநியாயம் முடிய போகுதுன்ற சந்தோஷத்தில் அவர் என்ன சில மக்கள் வந்து அப்படி பேசுகிறாங்க, ஹஜாஜ் மௌத்தா போகிறாரு, ஹஜாஜ் மௌத்தாகிட்டாரு அப்படி என்று சொல்லி என்ன ஒரு சிலர் பேசுகிறாங்க. இது வந்து ஹஜாஜ் பின் யூசுஃபுக்கு கேள்விப்பட்ட உடனேயே ஹஜாஜ் பின் யூசுஃப் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஹுதுபாக் மெம்பரில் இருறார். சொல்லிட்டா மக்கள் எல்லாம் சொல்லி சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் ஒரு அழகான ஒரு ஹுதுபா அவர் கொடுங்கோல்னா இதால் மக்களுக்கு ஒரு உபதேசம் அண்ணா தாயிஃபத்தை மின்னஹலி ஷிகாக்கி ஒன் நிஃபாக் நயவஞ்சகர்களையும் சமூக பிளவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் பேசுது. நசாஷ் அந்த ஒரு கூட்டம் நசகஷைத்தான் உபயினவும் அவர்களுக்கு மத்தியில் ஷைத்தான் விளையாடிட்டார். அவர்கள் பேசுகிறார் மாத்தல் ஹஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜ் மரணித்து விட்டார். ஃபமா இப்போ என்ன கேட்குறார் ஹஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜ் மௌத்தாயிட்டாருன்னா என்ன ஹஜ்ஜாஜ் மௌத்தாயிட்டார் ஃபஹல் யர்ஜுல் ஹஜ்ஜாஜுல் கைர இல்லா பஅதல் மௌத், மௌத்துக்கு பிறகுதானே ஹஜ்ஜாஜ் கைர எதிர்பார்க்கலாம். மௌத்துக்கு முன்னால் என்ன கைர இந்த உலகத்தில் ஹஜ்ஜாஜ் என்ன எதிர்பார்க்க வல்லாஹி மா யசுருனி அல்லா அமூத்த வ அன்னலி துன்யா வ மா ஃபிஹா, இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் எனக்கு இருந்தாலும் எனக்கு மௌத்தே சிறந்தது, எனக்கு வேற எதுவும் எனக்கு என்ன வேண்டாம், எனக்கு மரணம் தான் சிறந்தது. வமா ரஅய்துல்லாஹ ரதிய தஹ்லீத இல்லா லி அஹ்வனி ஹல்கிஹி அலைஹி இப்லீஸ், அதாவது அல்லாஹ் வந்து நிரந்தர வாழ்க்கையை மிக கேவலமான ஒருத்தருக்கு தான் அல்லாஹ் புரிஞ்சிக்கிறான், இப்லீஸுக்கு தான் விளங்கிட்டா. அதனால் எனக்கு நிரந்தரம் உண்டு, எனக்கு என்ன தேவையில்லை. கால அல்லாஹுலகு இன்ன கபினல் முந்தரின், அல்லாஹ் அவனுக்கு என்ன நீ அது அவகாசம் கொடுக்கப்பட்டவர் ஒரு வண்டி இபிலிஸுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், அதனால் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. வழக்கத்து அல்லாஹு அல் அப்த சாலிஹ்,
நல்ல அடியாரான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டார், ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பாதி, எனக்கு பின்னால எவருக்குமே கொடுக்காத ஆட்சியை தாண்டு. ஃபஅதாஹுல்லாஹு தாலிக இல்லல் பகா, அல்லாஹு தஆலா அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான் நிரந்தரமான வாழ்க்கையை தவிர. நல்ல அடியாருக்கு அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை தர மற்ற எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். அதே போல வலக்கத் தலபல் அப்துல் சாலிஹ் அல் மௌத் அன் தம்ம லஹு லஹு அம்ருஹு, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எல்லா காரியங்களும் முடிஞ்சவரை கேட்ட பிரார்த்தனை, தவஃபனி முஸ்லிமன் வாலஹக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக வர்ணிக்க செய், நல்லவர்களோடு சேர்த்து விடு. ஃபமா அசா ஐயகூன ஐயுஹர் ரஜுல், என்னதான் நீ இருந்துற போறாய், வகுல்லுக்கும் தாலிக்கர் ரஜுல், நீங்க எல்லாருமே அந்த மனிதர்கள் தான். கன்னி வல்லாஹி பிகுல்லி ஹையிம் மின்கும் மையிதன் வபிகுல்லி ரத்பின் யாபிசன், உங்கள ஒவ்வொருவரையும் நான் இப்போ பார்க்கிறேன், காய்ந்தவைகள் எல்லாம் நலைந்தவைகள் எல்லாம் ஈரமானவைகள் எல்லாம் காய்ந்த நிலையிலும் உயிரோடு உள்ளவர்கள் எல்லாம் இறந்து போகிற நிலையை நான் இப்போ பார்க்கிறேன். அதுக்கு பின்னால மூன்று தௌபுகளில் மூன்று கபன்களில் சுத்தப்பட்டு பின்னர் அவரது சதைகளையும் அவர்களது உடலையும் புழுக்கள் சாப்பிட்டு சீலாக வடிவதை நான் பார்ப்பது போல் இருக்கிறது. ஒன் சரஃபல் ஹபீது மின் வலதிஹி யுக்ஸிமுல் ஹபீது மின் மாலிஹி, அதுக்கு பின்னால் அவட பிள்ளைகளில் கெட்டவர்கள் கூட அவட சொத்தை பிரிச்சுக்கண்டு முழுமையாக எடுத்துக்கொண்டு என்ன திரும்புவதைத்தான் நான் என்ன செய்கிறேன், உங்களில் ஒவ்வொருவர்களையும் நான் பார்க்கிறேன், என்ன மட்டுமல்ல உங்களில் ஒவ்வொருவர்களையும் பார்க்கிறேன். இன்ன லதீன யஅகிலூனமா அகூல் சும்ம நசல், புத்தி உள்ளவர்கள் நான் சொல்வதை விளங்குவார்கள் சொல்லிட்டு ஹஜ்ஜாஜ் மௌத்தா செஞ்சார் இறங்கினார் என்று அந்த மௌத்தை பற்றி, ஹஜ்ஜாஜ் மௌத்தாயிட்டார் ஹஜ்ஜாஜ் மௌத்தாயிட்டார் என்று சொன்னதை பற்றி. ஆனால் ஹஜ்ஜாஜ் மௌத்தாகினதில் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, சந்தோஷப்படணும். ஆனால் மற்ற பகுதியை பார்க்குறது, அது அநியாயம் இழைக்கப்பட்ட மக்கள் எப்படி சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோ அநியாயத்துக்கு உள்ளாகிற மக்கள் தூரத்துலேருந்து பார்க்குற அநியாயத்தை அநியாயம் இல்லாமல் நமக்கு வந்து அவருடைய நலவுகள் மட்டும்தான் என்ன செய்யும் தெரியும். அநியாயம் இழைக்கப்பட்டு கொண்டு வெளியே போகலாம், ஒரு கருத்து சொல்லலாம், ஒரு பேசலாம், ஒன்றும் செய்யலாமல் சுதந்திரம் இல்லாமல் நாளைக்கு எனக்கு மரணமா அவருக்கு மரணமா என்று இருக்கக்கூடிய நிலைமை என்னது மிச்சம் மோசமாக தான் என்ன செய்யும் இருக்கும். இதனால தான் விதாயாவன் நிஹாயால 9:159 வருது, ஹசனுல் பசரி வந்து அப்போ மறைந்து இருந்தார், புகாரிலே இவர் ஹசன் பசரி மறைஞ்சிருந்தார், ஹஜ்ஜாஜ் மரணித்தாரன்றவுடன் சுஜூதில் விழுந்தார்னு வருது, சுஜூதில் விழுந்து அதாவது அல்லாஹும்மா அமத்தஹு அல்லாஹ் நீ அவரை மன்னிக்க செஞ்சுட்டாய், ஃபஅத்ஹிப் அன்னா சுன்னத்தஹு, அவருடைய சுன்னத்தையும் மரணிக்க செய்துவிடு, அவர் செஞ்சுட்டு போகிற சுன்னத்தையும் மரணிக்க செய்துவிடு. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு எதிராக தொடர்ந்து ஹசன் பசரி துவா கேட்டுக்கின்றிருந்ததாகவும் பின்னர் அந்த துவாவை கேட்பதை விட்டு விட்டதாகவும் என்ன செய்து ஒரு செய்தி என்ன செய்து வருது சில காரணங்களால். அதே போல் இப்ராஹிம் நகாய் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் மௌத்தாயிட்டார்னு கேள்விப்பட்டோன்னே சந்தோஷத்தில் அழுதார் அப்படின்ற செய்தி நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம், சந்தோஷத்தில் அவட கண்ணால் என்ன செஞ்சது கண்டிப்பாக அப்படின்னா அவ்வளோ ஒரு அடக்குமுறைகள் என்ன அதாவது மேற்கொண்டிருக்கிறார். அதே போல் உமர் பின் அப்துல் அசீஸ் இருக்கிறார், ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் கடுமையாக வெறுக்கக்கூடியவராக இருந்தார், ஆனால் ஒரு விஷயத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் கூட பொறாமைப்பட்டார்னு வருது, அல்லாஹும் மஃஃபிர்லி ஃபஇன்னஹும் யஸ்அமூன அன்னகலா தஃபல், யா அல்லாஹ் நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என்ற நம்பிக்கையில் இவர்கள் எல்லோரும் என்னை சூழ அமர்ந்திருக்கிறார்கள், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு அப்படின்னு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் கடைசியாக சொன்ன வார்த்தையை நினைச்சு எனக்கு இன்னும் என்ன ஒரு ஹிப்தாவாக ஒரு பெருமிதமாக என்ன செய்கிறது இருக்கிறது என்று உமர் பின் அப்துல் அசீஸ் என்ன சொன்னார் அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய அந்த மரணம் அப்படி என்று சொல்றது. அதே போல காசி பின் ரபியா ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப்ட்ட வந்து கேட்குற, யா அபா முஹம்மத் அரஐத ஹாதிஹி திமா அல்லதி அஸ்ஃபத், நீங்கள் ஓட்டின இந்த ரத்தங்களை பார்த்தீங்களா, ஹல் யுஹீ கஃபி நஃப்சிக மின்ஹா ஷை, இதில் ஏதாவது ஒன்று உங்களோட உள்ளத்தை உறுத்துதா, ஔ த தஹப் ஔ தஹவுஃபுல் ஆகிபா, அல்ல இது ஏதாவது முடிவு நீங்கள் பயப்படுறீங்களா இப்படி ஒன்று செஞ்சுட்டேனே என்று, கால ஃபஜமா யதஹு ஃபதரப பிஹா ஃபீ சத்ரி, என் உள்ளத்தில் போய் தட்டினார் யார் ஹஜ்ஜாஜ், தட்டிட்டு சொன்னார், யா காசி இர்தப்த ஃபி அம்ரிக் ஔ ஷகக்த ஃபி தஅதிக், என்ன உங்களோட காரியத்தில் வந்து சந்தேகப்படுறீங்களா, நீங்கள் வழிபடுவதில் சந்தேகப்படுவீங்களா, இவங்களோட தான் இருக்கிறார் அவர், வல்லாஹி அல்லாஹ்வின் ஆணையாக மா அவது அன்னலி லுபனான வ சபீர், லுபனான் சபீர் எல்லாம் எனக்கு தங்கமாக கிடைத்தாலும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு தங்கமாக கிடைத்தாலும் நான் ஹலீஃபாவுக்கு கட்டுப்படுவதில் எனக்கு ஏற்பட்ட சோதனைக்கு ஈக்குவலான அதை ஆக்க மாட்டேன் என்றார். அது கிடைச்சி அதை நான் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கிற நன்மை எனக்கு கிடைச்சாலும் நான் ஹலீஃபாவுக்கு கட்டுப்படுவதில் ஏற்படுத்திக்கொண்ட சோதனை எனக்கு இருக்குதே அதுக்கு ஈக்குவலாக நான் என்ன செய்ய மாட்டேன் ஆக்க மாட்டேன் என்று ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் அந்த தாஅத்தை பெரிய ஒரு அஜிரா என்ன செய்கிறாரு, அந்த தாஅத்துல் கலீஃபாவ பெரிய ஒரு அஜிராக சொன்னார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்தது ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் ஒரு உரை நிகழ்த்துறார், மாலிக் இப்னு தீனாரால் வெறுப்போடு உட்கார்றான் அந்த ஹுத்துபாவில், கடைசி காலங்களில் வெறுப்போடு உட்கார்றாரு, பேசிக்கிட்டே போகிறார் ஹாலித் வலித் இம்ரவுன், அதாவது ஜவ்வர அமலஹு, தன்னோட செயலை வந்து இவ்வளோ பாவம் செஞ்சுட்டனே அப்படின்னு ஒரு மனிதர் கணக்கு பார்க்கிறார், இம்ரவுன் ஹாசவ நஃப்ஸஹு, ஒரு மனிதர்
தனது வாழ்க்கையுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் தானே விசாரித்துக் கொள்கிறார். இம்ராவுன் ஃபக்கர ஃபீமா யக்ரஹு ஃபீ சஹீஃபத்திஹி வ யராஹு ஃபீ மீசானிஹி, தன் சஹீஃபத்தில் என்னென்னதெல்லாம் நாளை மறுமையில் இருக்குமோ என்று ஒரு மனிதர் தன்னை சுய பரிசோதனையை செல்கிறார். இம்ராவுன் கான இந்தஹு இந்த கல்பிஹி ஜாஜிரன் வ இந்த ஹம்மிஹி தாக்கிரன், தன் கல்பு செய்யக்கூடிய ஆசைகளை தடுத்தவனாகவும் தனது அதாவது ஆசைகள் இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் விலக்கி கொண்டவனாக ஒரு மனிதர் இருக்கிறார். ஒரு மனிதர் ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடிப்பதை போல தன் கல்புடைய கடிவாளத்தை பிடித்துக் கொள்கிறார். அல்லாவுடைய பாதையில் அது இழுத்து சென்றால் அதை ஏற்றுக்கொள்கிறார், அதை அல்லாவுடைய பாவத்துக்கு இழுத்து சென்றால் தடுத்துக் கொள்கிறார். இம்ரவுன் ஒரு மனிதர் ஒரு மனிதர் ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாரு. இப்படி வாழ்ந்த மனிதர்கள் என்று அவர் சொல்ற நேரத்தில் படித்து முடிச்சிடுவோம். இன்சாஃப் கலிமத்து இன்சாஃப், அதாவது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா மின்ஹாஜு சுன்னா நபவியால் ரெண்டாம் பாகம் 36 பக்கத்தை சொல்கிறாரு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஹைரும் மினல் முக்தார், முக்தாரை விட ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் எவ்வளவோ சிறந்தவர். ஹஜ்ஜாஜ் வந்து கொலை அதாவது அடிக்கக்கூடியவராக கொலை செய்யக்கூடியவராக இருந்தார், உரிமை இல்லாமல். ஆனால் முக்தார் நபித்துவத்தை வாதாடக்கூடியவராகவும், அது நிரூபிக்கப்படலை, நபித்துவத்தை வாதாடினார். வஹி வாரதா தான் என்ன செஞ்சார் சொன்னார். அதே போல் ஜிப்ரீல் வருவதாகவும் சொன்னார். இது கொலை செய்வதை விட பயங்கரமான ஒரு குற்றம் அப்படி என்று சொல்லி என்ன அதாவது சொல்றார். அடுத்த இமுத்தையும் இன்னொரு இடத்துல சொல்றார், 4:504 வஹாதா மிம்மா யகூலு ஹாஉலா இல் ஜுஹால் அன்னல் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கத்ல அல் அஷ்ராஃப் கன்னி, அதாவது அஷ்ராஃப்ன்றது ரசூலாவோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ன செஞ்சாரு, கொண்டாடு மடையர்கள் தான் என்ன செய்யறாங்க பேசுகிறார்கள் அப்படி என்று சொல்லிட்டு, அப்படி எந்த செய்தியுமே என்ன செய்யலை வரவில்லை, அந்த மாதிரி எந்த செய்தியுமே என்ன செய்யல அவர் கொன்றதாக வரவில்லை அப்படின்னு பார்க்குற. பனுமையாக்களும் அப்படி கொன்றதாக என்ன செய்யலை வரலை, ஒரே ஒரு செய்தியை தவிர அப்படின்னு ஒரு சில செய்திகள் என்ன செய்யறாரு பேசிக்கொண்டு போகிறார். அது அடுத்த வரலாறுகள் நம்ம பார்க்கணும். அடுத்தது இந்த அதாவது இப்னு கதீர் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான வார்த்தை என்ன செய்கிறார் சொல்கிறார் என்னென்னா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் பற்றி இது வந்து 9:151 பக்கத்தில் வருது. வபில் ஜும்லா சுருக்கமாக சொல்வதால் ஃபக்கத் கானல் ஹஜ்ஜாஜ் நீக்கமத்தன் அலா அஹலில் இராக், இராக் வாசிகளுக்கு தண்டனையாகத்தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இருந்தார். விமா சலஃபலஹும் மின துனூப், அவட கடந்த கால பாவங்களுக்கு, வல் ஹுருஜ் அலல் அய்மா, அதாவது கவர்னர்களுக்கு எதிராக கிளம்பியதற்கு, வ ஹுதுலானிஹிம் லஹும் அவர்களை இழிவுபடுத்துறதுக்கு, வ இஸ்யானிஹிம் அவங்களுக்கு பாவம் மாறுபட்டதற்கு, வ முஹாலஃபத்தையும் வல் இஃப்தியாத் அலைஹிம் அவங்களுக்கு எதிராக ஃபித்னா செஞ்சதுக்கு தண்டனையாகத்தான் அல்லாஹ் ஹஜ்ஜாஜ் என்ன செஞ்சான் இராக் வாசிகளுக்கு கொடுத்தான் அப்படின்றார். அதே போல் அவர் வழியாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இதை சொன்னார் இதை சொன்னார்னு சில வார்த்தைகள் வந்திருக்கு. அதை நேரடியாக வெளிப்படையாக பார்த்தா குஃபுர், அவர் காஃபிர் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அந்த வார்த்தைகளை பார்த்தால். ஆனாலும் அவர் வந்து எங்களை இதுக்கு என்ன பயம்னா, இதில் வந்து நிறைய ஷியாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க இப்னு கதீர் சொல்கிறார், செய்திகளை அறிவிச்சிக்கிறாரு, அவங்க வந்து மாற்றி எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க அறிவித்திருக்கிறார்கள். ஷியாக்கள் வந்து அவரை மிகவுமே பல காரணங்களால் வெறுக்கிறாங்க, அதனால் சில சில வார்த்தைகளை அதிகரித்து இருக்கிறார்கள். இதை என்ன செய்யலாது ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாக அவர் வந்து என்னது, அதே போல் அவர் வழியாக வந்த சில நல்ல செய்திகள் என்ன, அவருடைய ஹசனாத்துகள் என்னென்னா, சாராயம் குடித்ததே கிடையாது, சாராயம் குடித்ததே கிடையாது. அதே போல் பெண்கள் என்ற சைடில் ஒரு எந்த ஒரு பாவம் உபச்சாரமோ அதோ இதோ ஒழுக்க கேடுகளோ செஞ்சது கிடையாது. அதே போல் குர்ஆன் ஓதுதலை அதிகமாக என்ன விரும்பினார். சில நல்ல சரியான அறிவிப்பாளர் வரிசைகள் வந்திருக்கு, ஒரே நாளில் இரவில் குர்ஆனை ஓதக்கூடியவராக ஹஜ்ஜாஜ் என்ன செஞ்சார் இருந்தார். சில செய்திகள் வந்திருக்கு, குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடியவராக என்ன செஞ்சார் இருந்தார் அப்படின்னு என்ன செய்திருக்கிறது வந்திருக்கிறது. அவருடைய மிகப்பெரிய விஷயமாக அவர் என்ன இரத்தம் ஓட்டுதல் ஹக்கில்லாமல் என்னது நடந்து கொண்டது அப்படின்றதான் வருது. அவர் மரணிக்கிற நேரத்தில் 300 திர்கத்தை தான் சொத்தாக விட்டு சென்றார். தண்ட சொத்தாக 300 திர்கம் தான் இவ்வளவு காலம் யுத்த செஞ்சாலும் அவர் விட்டு சென்றது. அவருடைய பிள்ளைகளை ஹாஃபிதுல் குர்ஆன்களாக ஆக்கிவிட்டு தான் செஞ்சார் ஹஜ்ஜாஜ் மரணித்தார். பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்கள், அவருக்கு ரெண்டு உஸ்தாத்மார்கள் தெரிவு செய்யப்படுது, ஒருத்தர் கிறிஸ்தவர் இன்னொருத்தர் வந்து முஸ்லீம். முஸ்லீம் அறிவால் குறைஞ்சவர், கிறிஸ்தவர் அறிவால் கூடினவர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சொல்கிறார் முஸ்லீமை தெரிவு செய்யுங்க, அவருடைய தீனை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கன்வெர்ட் ஸ்கூலை தெரிவு செய்யாமல் என்ன நல்ல சாலையான நபர்களை தெரிவு செய்யுங்கன்றதுக்கு ஒரு முன்மாதிரியான இதை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் செய்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதுபோல்
பொருள் அந்த குரானை ஓதக்கூடியவங்க குரானோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிறைய செலவழிக்கக்கூடியவராக இருந்தார், ஜிஹாதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருந்தார். அவர் மீது நிக்கமத்தாக சொல்லப்படுற ஒரே விஷயம் பல படுகொலைகளை, அதான் படுகொலைன்னு சொல்கிறத ஒரு விளக்கத்தின் காரணமாகவோ அத்துமீறலின் காரணமாகவோ அல்ல ஜபருத்தின் காரணமாகவோ என்ன செஞ்சார், நல்ல நல்ல உலமாக்கள் இவர்கள் எல்லாமே என்ன கொள்வதற்கு அவர் காரணமாக இருந்தார் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் எல்லாவற்றையும் அளந்து அவர் பக்கத்திலிருந்து வரக்கூடிய குஃப்ரான வார்த்தைகள் ஷியாக்கள் வழியாகத்தான் அதிகமாக என்ன செஞ்சது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வழியாக நிரூபணமானால் அவர் காபிர் தான், சில வேளை அவர் தௌபா செஞ்சும் இருக்கலாம் என்றெல்லாம் அந்த அதை சேர்த்து என்ன செய்கிறார் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்லியிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இவர் மரணித்த அந்த ஆண்டிலே தான் பல அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க மரணித்தார்கள், அதாவது 95 இப்ராஹிம் அன்னஹை மரணித்தார், இப்ராஹிம் அன்னஹை என்ன செஞ்சார் மரணித்தார். அதே போல் அவர் சொன்ன நிறைய அழகான இப்ராஹிம் நகையில் ஒரு வார்த்தையில் உண்டு தான் அவர் அந்த ஆண்டு மரணித்ததால் சேர்த்து சொல்லிக்கொள்கிறேன், இன்னிலா அரசிய மிம்மா யுஆப், சில குறை சொல்லப்பட வேண்டிய விஷயங்களை நான் கண்ணால் பார்ப்பேன், ஃபலா எம் நவுனியமின் ஐவி, அதை குறை சொல்லாமல் இருப்பதற்கு காரணமே இல்லா மகாஃபத்த அன்புத்தலாபிய, நான் அதே குறையில் விழுந்து விடுவேன் என்ற பயத்தில் தான். அல்லாஹ் அப்படி நான் குறை சொன்னேனேடா என்னை அதை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சுவான் சோதித்து விடுவான் என்ற பயத்தில் தான் நான் மௌனமாகவே என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி சொல்கிறது பார்க்க. அவரிடத்தில் கேட்கப்படுது மௌத்துடைய நேரத்தில் எது உங்களை அள வைக்கிது அப்படின்னு, இன்திலாரும் மலக்கில் மௌத், மலக்குள் மௌத்துடைய வருகை நான் எதிர்பார்த்திருக்கிறேனே அதுதான் என்னை என்ன செய்கிறது அள வைக்கிறது, நான் இப்போ எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தானே மலக்குள் மௌத் பண்ணிட்டேனே வரப்போறார் என்பது என்னை அள வைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல இமாமா இந்தவரும் அவர் அந்த வருஷம் தான் என்ன செஞ்சார் மரணித்தார். அவர் ஹஜாஜ் இப்னு யூசுப் என்ன மரணித்ததுக்கு சுஜூதில் விழுந்தார், அழுது கண்ணீர் விட்டு அழுத அழுத பார்க்கணும். அதே போல் முகமது இப்னு ஹனஃபியாவுடைய மகன் ஹசன் இல்லைங்களா, இவர் வந்து அயூப சக்தியான சொல்கிறார், இவர் தான் முதலாவது இர்ஜா முர்ஜியா கொள்கையை பேசுகிறது அப்படின்னு. முர்ஜியா கொள்கைன்றது நம்ம ஆரம்ப முர்ஜியா கொள்கை சரியா, ஹசன் இப்னு முகமது இப்னு ஹனஃபியா, முகமது இப்னு ஹனஃபியாட மகன் ஹசன் இல்லைங்களா அவர் மரணித்தார். அடுத்தது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய மகன் ஹுமைத், நிறைய ஹதீஸில் அவர் அறிவிச்சுப்பார், ஹுமைத் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்னது அதை மரணித்தார். இவர் வந்து அப்துல் ரஹ் இவருடைய உம்மா யார் தெரியுமா, உம்மு குல்சூம் பின்த் உக்பா இப்னு அபி முஆயித், உக்பத் இப்னு அபி முஆயித் இல்லைங்களா. அப்போ அந்த உக்பத் இப்னு அபி முஆயித் அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு தாயை திருமணம் முடிச்சவர், அவங்களுக்கு தான் இந்த உம்மு குல்சூம் என்ன செய்யுது பிறகு வலித் இப்னு உக்பா அவர் பிறக்கிறதா இவங்களுக்கு தான். இந்த உம்மு குல்சூம் தான் ஆரம்ப கன்னி பெண்ணாக இருக்கிற டைமில் ஹிஜ்ரத் செஞ்சு ரசூலுல்லாஹ் போய் சேர்ந்த ஒரு பெண்மணி, இவங்கெல்லாம் வந்து என்ன அந்த பனு உம்மே லிஸ்ட்டில் வரவங்க தான் சபிக்கப்பட்ட அந்த இதில் வழங்கிட்டா. அப்போ உம்மு குல்சூம் வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு திருமணம் முடிக்கிறார், அவங்களுக்கு தான் இந்த ஹுமைத் என்ன செய்கிறாங்க அதாவது பிறந்தார்கள் ஹைர். அடுத்ததான் முத்தர்ரிஃப் இப்னு அப்துல்லா ஷேக் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபோடு அவரும் என்ன செஞ்சிடறாரு மரணித்து விடுகிறார். அதுபோல் அதாவது ஹைர் சாயித் இப்னு ஜுபைர் என்ன செய்கிறாரு அந்த ஆண்டு தான் என்ன செஞ்சார் மரணித்தார். இப்படி பல நல்ல அறிஞர்களும் மரணித்த ஆண்டு இதுதான். அப்போது ஹைர் இதுதான் சுருக்கமாக நம்ம மிச்ச சுருக்கமாக தான் என்ன செஞ்சுக்கிறோம், அது விரிவாக கேட்குறவங்களுக்கு இருந்தாலும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய வரலாறு எங்களுக்கு சுருக்கமாக ஈடுபட்டிருக்கு. இது வலித் இப்னு அப்துல் மலிக்குடைய ஒரு பகுதியும் அதாவது வலி வலித் இப்னு அப்துல் மலிக்குடைய காலப்பகுதியில் தான் நம்ம இந்தியாவை பற்றி என்ன செய்யணும் பேச வேண்டியிருக்கு, அதை என்ன செய்தது இதில் அதாவது மிக்ஸ் ஆகிறது. இதுதான் இந்தியாவுடைய வரலாற்றுடைய ஆரம்பம் அப்படி என்பதல்ல, நம்ம இது விரிவாகவே என்ன செய்யணும் அதை பேச நம்ம ஏற்கனவே வழி வழிதவறிய பிரிவுகள் இந்தியாவில் என்றதில் நான் கொஞ்சம் இதில் ஓரளவு என்ன செஞ்சுக்கிறேன் விரிவாக பேசிக்கிறேன். ஹைர் ஹாதமா இந்தி உள்ள அல்மு இந்தல்லா வாக்கூல் கௌலி ஹாதா வ அஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸில் இன்சூரன்ஸ் பண்ணுங்க, பரிசுகளை வெல்லுங்க. டாடா ஏஸ், ஜிட்டோ, சூப்ரோ, சூப்பர் கேரி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்க. டிவியை பரிசாக வெல்லுங்க. ஒலியோ பிக்கப், தோஸ்ட் வாகனங்கள் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் 20 லிட்டர் டீசல் பரிசு. ஆட்டோ இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் காக்கி தட்டை மற்றும் ஆடியோ செட் பரிசு. கார் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் வாட்டர் வாஷ் பரிசு. லாரி இன்சூரன்ஸ் செய்தால் 10 லிட்டர் டீசல் இலவசம். ஜேசிபி டிராக்டர் இன்சூரன்ஸ் செய்யும் அனைவருக்கும் ப்ளூடூத் ஹெட்செட் பரிசு. 2 இருசக்கர வாகனங்கள் இன்சூரன்ஸ் செய்தால் 1 லிட்டர் பெட்ரோல் பரிசு. வாருங்கள், இன்சூரன்ஸ் செய்யுங்க, விழாக்கால அதிரடி ஆஃபர்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் சிவகங்கை மற்றும் அனைத்து ஊர்களிலும். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.